உலகத்திலேயே ரொம்பவும் துன்பமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை பார்த்து யாராவது சந்தேகப்பட்டால் அது ரொம்ப துன்பமானது. இன்னைக்கு என்னை பார்த்து வரவேற்புரை நிகழ்த்திய பிரபு அவர்கள் ஒரு சந்தேகத்தை சொன்னார், இவர் சாமியாராச்சே, இவர் குடும்பத்தை பற்றி எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டார். இப்போ சாமியார்களே சாமியாராக இருக்கிறது இல்லை. நான் சாமியாரும் இல்லை, நான் சாமியார் இல்லாத சாமியார். நான் தேவி உபாசனை செய்வதனால சுமார் 20 ஆண்டுகளாக அந்த உபாசனையை மேற்கொண்டதால் நான் தீட்சை வாங்கின பிறகு இந்த உடையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். எனக்கு குடும்பம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இவரைத்தான் நான் சாட்சியாக அமைத்து கொண்டு வருகிறேன். நான் வரும்பொழுதே என் மனைவியை அழைத்து கொண்டு வந்தேன், அதை இவர் பார்த்துருக்கிறார். இப்போ ரூமில் தான் என் மனைவி இருக்காங்க. அதனால் நான் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பிலே இங்கே பட்டி மண்டபத்தை தொடங்க சொல்லுகிறீர்கள். நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்காவில் இப்படி பல பேர் கூட்டத்தில் இருந்து கேட்கிறாங்களே, அதனால் என்ன பலன் அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணான். எப்பவுமே அமெரிக்காவிற்கு வேறு வேலையே கிடையாது, எதையாவது ஆராய்ச்சி பண்ணுவான். ஆராய்ச்சி பண்ணி என்ன பலனுங்கிறத பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவன் சொன்னான், முக்கால் மணி நேரம் உட்கார்ந்து ஒழுங்காக ஒரு கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும்னா 150,000 பேரை விசாரிச்சுக்கிறான். அவன் சொல்கிறான், அவர்களுக்கு மூளை சரியாக இயங்கும். ஆனால் மூளை இருக்கணும், இருந்தால் தானே இயங்கும். அதை கூட்டம் கொடுக்காது. அவங்க வரும்போதே வீட்டில் கட்டி வைக்காமல் கொண்டுட்டு வரணும். வந்தால் அந்த மூளை சரியாக இயங்கும். அதற்கு பிறகு ஒன்று சொன்னான், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் நமக்கு இருக்கிற வியாதி கூட கொஞ்ச நேரம் தலையெடுக்காமல் இருக்கும். அடுத்தது ஒன்று, அதாவது பெருங்குடல் சரியாக தன் வேலையை கவனிக்கும்னா, பெருங்குடல் என்பது நம்முடைய உணவு சாப்பிட்ட பிறகு அதை கழிய செய்வது. அது சரியாக வேலை செய்யலைன்னா அவன் வெளியே வெளியே போக முடியாது, அவங்ககிட்டையும் யாரும் இருக்க முடியாது, அந்த தெருவையே ஒரு மாதிரி ஆக்கிடுவான். அதனால் ரொம்ப முக்கியம் பெருங்குடலை சரி செய்வது. அப்படி அதுக்கு பிறகு அவன் சொன்னான், மனத்தை ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் கூட்டத்தை உட்கார்ந்து கேட்பதனாலே மக்களுக்கு ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து தோணுது, அதை உடனே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறீங்க, அப்புறமா சொல்லிக்குவோம், மீட்டிங் முடிஞ்ச பிறகு சொல்லிக்குவோம், இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக தோன்றிய கருத்தை கூட அடக்கிக்கொள்வது என்பது ஒரு நாகரிகம். அந்த கூட்டத்தில் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதனால் இந்த மாதிரியான பலன்கள் வருவதற்காகத்தான் நாம் விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆகையினால நீங்கள் இனிமேல் விழாக்களுக்கு நன்கொடை கொடுக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் கணிசமாக கொடுங்கள். கொடுங்கள் என்று சொன்ன எங்களுக்கும் கொடுங்கள். ஏன்னா சும்மா சொல்லிட்டு போகலாமா? அதனால் மிகச்சிறந்த இங்கே எங்கு பார்த்தாலும் ஆர்வமான தலைகள் மேடையை நோக்கி பார்க்கின்றன. மிகச்சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள்.
காலையில் ரெண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததற்கு காரணம் இந்த மக்கள்தான் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். பொதுவாக நான் ஒன்று சொல்வது, சரியானதுக்குள்ள தான் தப்பானது இருக்கும். எதுங்க தப்பானது? அது எங்கே இருக்கும்? சரியானதுக்குள்ள தான் ஒரு தப்பானது இருக்கும். சரியானதுக்குள்ள ஒரு தப்பானது இருக்கிறதுனால தான் சரியானதே சரியானதாக இருக்கும். ஆமாங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அப்பா என்ன பண்ணார், தன் குழந்தையின் கல்யாணத்துக்காக நகை செஞ்சார். எல்லா நகையும் செம்பிலையே செஞ்சு விட்டார். செம்பில் நகை செஞ்சால் அது சரியா தப்பு தானே? செம்பில் செய்கிறது தப்பு. எதில் செஞ்சால் சரி? தங்கத்தில் செஞ்சால் சரி. தங்கத்திலையும் சரியான தங்கம் எது? 24 கேரட். 24 கேரட்டில் நகை செய்ய முடியாது, வீக்காக இருக்கும். அப்போது வீக்காக இருக்கிற அந்த தங்கத்தை ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா கொஞ்சம் செம்பை சேர்க்கணும். செம்பு என்ன தப்பானது? தங்கத்தில் கொண்டு போய் எதை சேர்க்குறோம்? சரியான தங்கத்தில் தப்பான செம்பை சேர்க்குறோம். ஏன் சேர்க்குறோம்? அப்போ தான் சரியானது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சேர்க்குறோம். இது நான் கண்டுபிடிச்சதில்லை, கடவுள் படைப்பே அப்படி தான் இருக்குது. சரியாகவும் இருக்குது தப்பாகவும் இருக்குது. இப்படி படைச்சுட்டானே அப்படின்னு எத்தனையோ தரம் கேட்குறோமா இல்லையா? அதெல்லாம் தப்புன்னு அர்த்தம். அப்படி கேட்குறமே சரின்னு அர்த்தம். அதனால் சரியானதும் தப்பானதும் இந்த உலகத்தில் இழையோடி கொண்டு இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தலைப்பில் நான் தலைப்புக்கு உள்ளே போக மாட்டேன், உள்ளே போகிறது தப்பு. எங்களுக்கு கொடுத்துக்கிற பதவிக்கு பேரே நடுவர் என்பது. நடுவர்னு எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு உண்டு. அவன்தான் யமன். யமனுக்கும் நடுவர்னு தான் பேர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது மணி அடிக்கிறோமா இல்லையா? அவர் காலத்தை தடுக்கிறோம். அப்போ நாங்களும் யமனும் ஒன்று தான். அதனால் அந்த வகையில் அவர்கள் ஏதாவது நல்லா பேசணும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க. நாங்கள் அதை உள்ளே போய் பேசினோம்னா அந்த கருத்தை நாங்கள் கொஞ்சம் திருடிக்கொண்டதாக ஆகிவிடும். அதனால் நான் இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன், பின்னால் தான் சொல்லுவேன், சொல்ல வேண்டியதே சொல்லுவேன். அதனால் மகிழ்ச்சிக்குரிய நண்பர்களே, இங்கே கேட்ட கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெரிதும் தருவது, மகிழ்ச்சி தருவது என்பது சில பேருக்கு என்ன நினைப்பு வருது? நிறைய பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பணம் உள்ளவெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லை. ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுக்கு பணமும் இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆலமரத்தடியில் நிம்மதியாக படுத்து தூங்குறான். சொத்து உள்ளவன் பல பேர் தூங்குறானா? தூங்கவே மாட்டான். அவன் படுத்ததுமே டக்கு டக்கு டக்குன்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும், மனசுக்குள்ளே தெரியும். திறந்தான்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து எதிரில் நிற்கிற மாதிரி தெரியும். அதனால் அவ்வளவு ஈஸியானதில்லை. ராக்ஃபெல்லர் சொன்னார், பணம் சேர்ப்பதை தவறுங்கள். பணம் சேர்ப்பதை போன்ற ஒரு சுமை உலகத்தில் எதுவும் இல்லை. சொன்னவன் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அவன் சொல்கிறான், பணத்தை சேர்த்தா அது சுமை அப்படின்னு சொல்கிறான். அது நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம சேர்த்துனா தானே தெரியும். அவ்வளவு சேர்த்தாதான் அது சுமைன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் சேர்த்தவங்களுக்கும் சுமைன்னு தெரியுது. அது எப்படின்னா, அதாவது ரிட்டையர் ஆகும்போது நம்ம வாங்குறோம்ல அந்த மொத்தமாக 1 லட்சம் 2 லட்சம், அது கையில் இருக்கும்போது அதை பிடுங்கிட்டு போகிறதுக்காக பையன் வந்திருப்பான், மருமகள் வந்திருப்பா, எல்லாரும் வந்திருப்பா, அக்கக்கா பிரிப்பாங்க. அப்போ தான் தெரியும், ராக்ஃபெல்லர் சொன்னது எவ்வளவு சரி.
இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தையே இப்படி பிடுங்கிறானே, அவன் மாதிரி நம்ம கோடிக்கணக்காக வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினப்பு வரும். அதனால் எனக்கு அந்த ப துன்பமே வரலை, ஏன்னா நான் ரிட்டையரே ஆகலை. ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தையே என்னை அனுப்பிவிட்டான். இன்னும் சொல்லப்போனால் டிஸ்மிஷன் தான், நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீ டிஸ்மிஷன், நான் வந்துட்டேன். அதாவது நான் வந்து ஏறத்தாழ 82 நான் வெளியே வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் என்னன்னு பார்த்துங்க. ஒரு எனக்கு சம்பளம் கிடையாது, எனக்கு கிராஜுவிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன். என்ன காரணம்? நான் படித்த தமிழ் என்னை நிம்மதியாக ஆக்கியிருக்கிறது. ஆகையினால் இப்படி நான் சொல்வது பொய்யல்ல, இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் தமிழ் படித்தால் அவன் சாக மாட்டான், நிச்சயமாக வாழ்வான் என்று பழைய காலத்தில் சொன்னதை பாரதிதாஸ் பாடியதை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். ஆக இந்த கருத்தில் சொந்த பந்தமானு ஒரு கேள்வி. சொந்தம்னு வரும்பொழுதே அதில் ஒரு பந்தம் வந்துவிடுது. பந்தம்னா கட்டு, அங்கே போகாத இங்கே போகாதன்னு கட்டிக்கிறது. சொந்தம் பந்தம். அதுக்கப்புறம் என்ன? சொத்து சுகம். சொத்து இருந்தால் சுகம் வருமா? சுகம் வர்றதுக்கு சொத்து இல்லாமலே பல பேருக்கு சுகம் வருது. அடுத்தவன் சொத்துலேயே சுகமாக இருக்கிறவன் இருக்கிறான், அவனுக்கு சொத்து கிடையாது, இன்னொருத்தன் சொத்து, அதில் அவன் சுகமாக இருக்கிறார். அப்புறம் பாருங்க, சுற்றமும் நட்பும். அதாவது சுற்றத்தினால் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனத்திலே நிறைவும் வரும் என்று சொல்லுகிறார். அதை நம்ம பின்னால் பார்ப்போம். இந்த ரெண்டு கேள்வி ஒவ்வொரு தலைப்பிலையும் ரெண்டு ரெண்டு கேள்வி இணைத்திருக்கிறார்கள். இதை நண்பர்கள் சிறப்பாக செய்வார்கள். நண்பர் நகைச்சுவை இமயம் திருவாரூர் சண்முக வடிவேல் அவர் எழுந்து நின்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் பாடி லாங்குவேஜே அப்படி. சில பேருக்கு வாய் லாங்குவேஜே சரியாக இருக்காது, இவருக்கு பாடி லாங்குவேஜே அவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நண்பர் அன்பழகன், அவர் புவனகிரிக்காரர். அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முதல் தரமான மாணவராக பாஸ் பண்ணார். வேலைக்கு போகவே இல்லை. அவர் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறா போல் ஒரு மாபெரும் கல்வி நிறுவனத்தை நிறுவி அதை கண்காணிக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? யாருக்கிட்டையுமே போய் நிற்காமல் இருக்கிறதுங்கிறது சுயமான ஒரு உணர்ச்சி. அதை நண்பர் அன்பழகன் பெற்றிருக்கிறார். அடுத்தது நீலம் மதுமயன். நான் அவரை சாப்பிடும்போது கேட்டேன், இப்போ விருதுநகரில் இருக்கீங்களா கன்னியாகுமரியில் இருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க, நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னார். ஏன்னு? என் பையன் அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலையில் இருக்கிறான், நான் அங்கே இருக்கிறேன்னார். எத்தனை பேருக்கு சார் பையன் கூட போய் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது இப்படி ஒரு பிள்ளைய பெத்தமேன்னு வருத்தப்படுறவன் 100க்கு 90 பேர் இருக்கிறான். ஆனால் அவர் ஜாலியாக பெருமையாக சொல்கிறார், என் பையன் சென்னையில் வேலையில் இருக்கிறான், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான், நான் அங்கே இருக்கிறேன்றார். ஆனால் பெரும்பாலும் பையன் வீட்டில் போய் அப்பா இருந்தால் மருமக சொல்லுவான், உங்கள் அப்பாவுக்கு வேறு இடமே இல்லையா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுடுகாட்டிலையாவது இடம் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கெல்லாம் போகாமல் இங்கே வந்திருக்கிறாரே அப்படின்னு அவன் கேட்பான். பையன் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் மனைவி சொல்கிறத அவன் கேட்டே ஆகணும். மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்வது கல்யாணம் பண்ணவனுக்கு தான் தெரியும், சாமியார்களுக்கு தெரியாது. நான் சாமியாரும் இல்லை, நான் முந்தையே சொல்லிட்டேன், சாமியார் இல்லாத சாமியார். இப்போது இந்த மூன்று பேரும் தலைவர்களாக இருந்து
இந்த மூன்று அணியையும் இயக்குகிறார்கள். ரொம்ப அற்புதமான பெண் பேச்சாளர்கள். அதாவது ஆம்பளை பேசினா சரிதாயா உட்காரியா அப்படின்னு மனசு சொல்லும். கேட்குறவங்க மனசு ஏதாவது சொல்லிவிட்டு இல்லை உட்காரியா அப்படின்னு சொல்லும். ஆனால் அது வெளியே சொல்கிறதில்லை. பெண்கள் பேசுனா அப்படி சொல்லாது. இன்னும் கொஞ்சம் நாள் பேசுமா. என்ன காரணம்? அவங்க கூட்டு பொம்பளைலாம் இப்படி பேசி அவன் பார்க்கவே இல்லை. அதனால் இந்த பொம்பளைங்க பேசுகிறத பார்த்தோன்னே அவன் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறான். அந்த அம்மா பேசிட்டு உட்காரும் பொழுது முடிச்சுட்டுதே அப்படின்னு வருத்தப்படுறான். நான் கூட நினைக்கிறேன் அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறந்து பேச்சாளனாக ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆனால் என்ன துன்பம் வரும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அது மாதிரி அந்த மூன்று பெண்மணிகள் மதிப்புக்குரிய உமா தேவராஜன், அடுத்தது தேவி லட்சுமி, அடுத்தது சாந்தாமணி. இந்த சாந்தாமணி பேசும்போது நீங்கள் அநேகமாக எல்லோரும் கோயம்புத்தூருக்கே டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஏன்னா கோயம்புத்தூர் லாங்குவேஜில் தான் அவர் பேசுவார். அந்த லாங்குவேஜில் பேசுகிறதில் கோயம்புத்தூர்லேயே சிறந்த ஒரு பெண்மணி சாந்தாமணி தான். ஆக இவ்வளவு சிறந்த ஒரு பட்டிமன்ற குழுவை அமைத்ததற்காக நண்பர் பிரகாசத்தை நான் பாராட்டுகிறேன். அவர் ரொம்ப நாளாக இந்த இலக்கிய விழாக்களை நடத்தி நடத்தி மனசிலும் அந்த வாழ்க்கையிலும் ஒரு பதம் பெற்றிருக்கிறார். அவர் சொன்னால் யாரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால் சொன்னபடி செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறாரோ அதை கவரில் செய்வார். சில பேர் கூப்பிட்டுட்டு கடைசியில் நன்றி உரை சொல்லும்போது அமைப்பாளரை பார்க்க முடியாது. எங்கே சார், எங்கே சார்னு கேட்டால் வருவார் சார், எப்பையா வருவார், ட்ரெயினுக்கு போகணும், வருவார், நீங்கள் போகிறதுனா போங்களேன் அப்படின்பா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முன்னாலேயே கவரை கொடுத்து உள்ளபடி கொடுத்து கொடுக்க வேண்டியபடி கொடுக்குறவர் நண்பர் பிரகாசம். அதனால் பிரகாசமாக அவர் கூப்பிட்டா எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறோம். மதிப்புக்குரிய நண்பர்களே, இப்பொழுது பட்டிமண்டபம் தொடங்குகிறது. முதல் தலைவராக சொந்த பந்தம் என்ற அணியினுடைய தலைமையை மதிப்புக்குரிய நகைச்சுவை இமயம் நண்பர் திருவாரூர் சண்முகவடிவேல் அவர்கள் ஆற்றுகிறார்கள். பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் எங்களை எல்லாம் வழிகாட்டி அழைத்து செல்வதற்கும் உரிய எங்கள் பெருமைக்குரிய நடுவர் பெருந்தகை ஆய்வுரை திலகம் அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை எல்லாம் தருவதற்காக வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, இவ்வளவு பெரிய விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கான பொருள் உதவியையெல்லாம் செய்திருக்கக்கூடிய பெருந்தகைகள் இரண்டு பேரும், வித்யா பள்ளியினுடைய பொறுப்பாளர் ஐயா, இன்னொருவர் ஐயா அவர்கள், திருமால் முருகன் அவர்கள், இப்படி அந்த ரெண்டு பேரும் மிகப்பெரிய அளவிற்கு இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை கேட்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பொருள் உதவி செய்ததோடு இல்லை, அவங்க ரெண்டு பேருமே அந்த பிள்ளைகளை எல்லாம் இங்கே அழைத்து வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். நல்ல தமிழை அவர்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
போ பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில் ஒரு அருமையான தலைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், அடுத்தது மன நிறைவு இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் எதனால் வரும்? சொந்த பந்தத்தினால வருமா? பணங்காசு நிறையா இருந்தால் வருமா? நண்பர்கள் இருந்தால் வந்துடுமா? அதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், குடும்பம்னாலே சொந்த பந்தம் இருந்தால் தான் குடும்பம், சொந்தம் இருந்தால் தான் குடும்பம். நீங்கள் குடும்பத்தில் தான் இருக்கீங்களான்னா என்ன அர்த்தம்? சாமியாருக்கு குடும்பம் இருக்குமா? இருக்காது. நண்பர் இருப்பார், நண்பர் இருப்பார். சில சாமியார்களுக்கு பணம் காசு கூட நிறைய இருக்கும், ஆனால் குடும்பம் இருக்காது. அதாவது குடும்பம்னு ஒன்று இருக்காது. குடும்பத்தில் இருக்க வேண்டியவங்கலாம் இருப்பாங்க, வெவ்வேறையாக இருப்பாங்க. குடும்பம் இருக்காதுன்னு சொல்றீங்களா? இருக்கிறது தெரியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, குடும்பம்ங்கிற பேர்ல இருக்காது, இருக்கும் இருக்கும். இப்போ ஒரு குடும்பம்னு இருக்கணும்னா மனைவி இருக்கணும், கணவன் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், இவங்கெல்லாம் இருந்தால் தானுங்களே குடும்பம். கேள்வியே, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? சொந்த பந்தம் தானே காரணமாக இருக்க முடியும். முதல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி ஒருத்தன் எப்படி இருக்கான், கல்யாணம் ஆன உடனே எப்படி இருக்கான்? கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி எது கிடைச்சாலும் அவன் திம்பான், அவனே திம்பான். கல்யாணம் ஆன உடனே மனைவிக்குன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறான் இல்லை, எது கிடைச்சாலும் அவளுக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு வரான். அதான் குடும்பம். அதுக்கு மேலே ஒரு மனைவி இருந்தானா என்ன செய்யற பாருங்க. சாப்பிட போகிற இடத்துல லட்டு வச்சுருந்தா, இந்த லட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமேங்கிற நினப்பு வந்தால் அந்த அம்மா திங்காமல் எடுத்து மடியில் கட்டி வச்சுக்கும், அதை கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கும். அதானுங்களே குடும்பம். அது மகிழ்ச்சி எப்படி? கணவன் மனைவியால் மகிழ்ச்சி அடைகிறான், மனைவி கணவனால் மகிழ்ச்சி அடைகிறான். சில சமயத்தில் சங்கடமும் வரும், ஆனால் அது சங்கடமே அல்ல, அந்த சங்கடம்தான் சந்தோஷத்துக்கு அடிப்படை. எனக்கு கல்யாணம் ஆன உடனே முத நாள் ராத்திரி, முதல் இரவு தானுங்களே, அந்த முதல் இரவில் ஆரம்பிக்கிற போது ஏதோ சண்டை மாதிரி தான் ஆரம்பிச்சது. முதல் நாள்லேயே முதல் நாள் இரவு வந்துடுச்சா? இல்லை முதல் நாள்லேயே முதல் இரவு வந்துடுச்சா? பல பேர் தவிக்கிறாயா, 10-15 நாள் ஆச்சு ஒன்றும் காணுமேன்னு. அதுதான் கேட்டேன் உங்களை. முதல் நாள் எனக்கு நாள் நட்சத்திரம்லாம் பார்த்தாங்க, அன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு வச்சுட்டாங்க. ஓஹோ. அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறான், முதல்ல நீ தான் பேசணும், பெண்கள் பேச மாட்டாங்க, மனைவி பேச மாட்டா, நீ தான் பேசணும்னு. சரிப்பா பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து முதல் நாள் இரவில் நடந்ததை சொல்ல போகிறீங்க. நான் எதுக்கு கேட்குறேன்னா, பல பேர் சொல்கிறேன் சொல்கிறேங்கிறான், சொல்லவே மாட்டேங்கிறான். நீங்கள் பப்ளிக்கில் சொல்கிறேன்னா எவ்வளவு மகிழ்ச்சி சார், சொல்லுங்கள். முதல் நாள் நிறைவு என்ன ஆச்சு சொல்லுங்க. அதாவது இன்ன ஒருத்தன் முதல் இரவில் என்ன நடந்ததுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சாமியாருக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. சன்னா எல்லாரும் இந்த மாதிரி பேசணும், நீ தான் பேசணும் உள்ளணும்னு நான் என்ன பண்ணேன், டைலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு
என்ன ஏன் நம்ம தான் பேசணும் நல்ல எண்ணம் உண்டாவணும் நம்ம மேல இவன் நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிற எண்ணம் உண்டாவணுமேனு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போனேன் ஆனால் சார் அதுக்கு அவசியமே இல்லை ஏன் அவளே முந்தி என் மனைவியே பேசிட்டா அப்படியா நான் பேச வேண்டிய வேலையே இல்லாமல் போச்சு என் மனைவி சொன்னா எவ்வளதோ பொம்பளைங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னா ஏன் சார் 25 வருஷமாக உங்களை பெற்று வளர்த்த அம்மாவை நேத்தி வந்த ஒரு பொண்ணு ராட்சசிங்கிறா உங்களுக்கு கோபம் வரலையா சரி என்ன செய்யலாங்கிறீங்க நீங்கள் ஏங்க பலார்னு அறைய வேண்டாம் நீங்கள் ஏன் சாமியார் ஆடிங்கிறது இப்போ தான் புரியுது எனக்கு எங்க ஓங்கி அரைஞ்சி வெளில விரட்டலாங்கிறீங்களே அதுக்கா நம்ம போனோம் ஓ அதானே அதுக்கு போயிருந்தா நீங்கள் சொல்கிறது செய்யலாம் சரி அங்கே அரைஞ்சி வெளில விரட்டிட்டு அப்புறம் என்ன அது நான் பார்த்தேன் நான் சொன்னேன் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வந்தது உங்களை மாதிரி முதல்ல கோபம் வந்துச்சு அதுக்கப்புறம் இதை நினச்சி பார்த்தேன் வந்தால் வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலையை பார்க்கப்படாது அப்படி உடனே நான் என் மனைவிகிட்ட சொன்னேன் எங்கள் அம்மாவை ராட்சசின்னு சொல்கிற நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ சொல்கிறது சரிதான்ட்டேன் ஓ இப்படி தான் வந்த வேலையை பார்க்கணுமா அப்படின்னு ஒன்று சரி மறுநாள் காலையில் எங்கள் அம்மாவை பார்த்தேன் முதல்ல சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா என் வீட்டுக்காரி உன்னை பற்றி இந்த மாதிரி சொன்னாம்மா அதுக்கு எங்கள் அம்மா ஆத்திரப்படலை ஒன்றும் பண்ணல அடுத்த கேள்வி கேட்டாங்க நீ என்ன பண்ணேன்னு கேட்டாங்க நான் ஒன்றும் பண்ணலம்மா அனுசரித்து போயிட்டேன் அப்படின்னேன் அதான்டா சரின்னாங்க என்னம்மா இப்படி சொல்கிற ஒன்றை நான் உங்கள் அப்பாக்கிட்ட சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இரவினுடைய டெக்னிக்கை நீங்கள் சொல்கிறீங்க அதாவது அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் இருக்கணும் அவன்தான் யோக்கியன் எதிர்த்து பேசலான்னா காரியம் நடக்காது நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்கு பெருமைக்குரிய நடுவர் அவர்களே நான் எதுக்கு இதை சொல்கிறேன் கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை வறுமையும்பாங்க இதெல்லாம் சண்டையாயுது ஊடல் ஓஹோ கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஊடல் ஏற்படும் ஆனால் அது உடனே சரியாயிடும் இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் சில நேரங்களில் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை பார்த்தேன் அங்கே எங்கே ஹெட்மாஸ்டரு கூப்பிடுவார் எதையாவது ஒன்று சொல்லி திட்டுவார் காம்போசிஷன் ஏன் வைக்கல அது வைக்கல இது ஏதோ ஒன்று தள்ளுவார் ஆத்திரமாக வர்றோமா வரும்போது மனைவி எங்கேருந்து வர்றா காப்பி எடுத்து அப்படி ஆற்றிக்கிட்டு வருவா இன்னும் காப்பிக்கு என் கிட்டே வரல அப்போவே நான் சொல்கிறேன் காப்பி அடியுதுங்கிறேன் இன்னும் குடிக்கல ஒன்றுமே செய்யலை இப்போ ஒரு நண்பனாக இருந்தால் என்ன செய்வான் தெரியுமா அறிவு இருக்கடா உனக்கு எங்கே காப்பியை குடிச்சே நீ அதுக்குள்ளே காப்பி ஆயுதுன்னு கேட்குறியேன்னு கேட்பான் என் மனைவி என்ன கேட்பான் தெரியுமா நான் அந்தமாரி சொன்னான் எங்க பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்பான் ஏன் தெரியுமா அப்படி இருந்தால் தான் இவன் இப்படி பேசுவான் ஏன்னா என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது என் மனைவி தான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அதாவது எப்படி நான் குடும்பம்னா என்னங்கிறீங்க இவன் ஆம்பளை எப்பவும் நெருப்பு மாதிரி வேகமாக இருப்பான் அதனால தான் அக்னி பகவான்ங்கிறான் அக்னி பகவான் மனைவி பொம்பளைக்கே எப்படிதான் குளிர்ச்சியாக இருப்பாங்க அண்ணா அதனால தான் ஆத்தை எல்லாம் பொம்பளை பேரில் சொல்கிறான் பாருங்க காவேரி கங்கை அப்படின்னு சொல்கிறான்
குளிர்ச்சியா இருப்பாங்க. நான் இப்ப வந்தவனே என்ன பண்ணேன், காப்பி அடிதுன்னே ஒரு கொள்ளி கட்டை எடுத்து அப்படி நீட்டறேன்னு அர்த்தம். இப்ப என் மனைவி என்ன சொன்னா, எங்க உங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டா, அப்பா அவன் தண்ணி எடுத்து அதில் ஊத்துறான்னு அர்த்தம். கொல்லிக்கட்டையில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், புஷ்ஷுன்னு கொஞ்சோண்டு சத்தம் கேட்கும், புகை வரும், அவ்வளோதான் வரலாம். அடுத்த வீட்டுக்காரன் இதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், என்ன பக்கத்து வீட்டில் புகையுதும்மா. ஒன்றும் இல்லை, அவன் நெருப்பை எடுத்து நீட்டுறான், அவன் தண்ணி எடுத்து ஊத்துறா, கொஞ்சம் லேசாக சுறுசுறுன்னு சத்தம் கேட்குது, புகை வருது. அதோடு இருக்கணும். அது மாதிரி குடும்பங்களில் கணவன் மனைவி, பையன் எப்படி இருக்கான், பையன் இப்போ ஒரு நண்பர்கிட்ட போய் சொல்லி பாருங்கள், கேட்க மாட்டாங்க. ஒரு பையன் சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கான் சார், சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், 25 வயசு பையன். நான் பார்த்தோடனே எனக்கு கோபமாக இருந்தது, என்னடா சிகரெட்டு குடிக்கிறான் இவன், இந்த மாதிரி வீணாக போகிறானேன்னு நினச்சிக்கிட்டு போனேன். என்னடா தம்பி சிகரெட்டு குடிக்கிற, கெடுதலாச்சே என்ன, அதனால் என்ன, இப்போ நான் ரொம்ப நாளாக குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், உன் வேலையை நீ பாரியான்னு. அப்படி இல்லைப்பா, ஒரு சிகரெட்டு என்ன விலைன்னு கேட்டேன். அவன் அப்போ சொன்னான், 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன் நீன்னு கேட்டேன். 10 சிகரெட்டு குடிப்பேன் நான், 20 ரூபாச்சேடா. மாதத்துக்கு எவ்வளோதாச்சு, 600 ரூபாச்சேடா. 1 வருஷத்துக்கு எவ்வளோதாச்சு, 7200 ரூபாச்சேடா. இப்படி கணக்கெல்லாம் போட்டேன். எவ்வளோ நாளாக குடிக்கிற, 15 வருஷமாக குடிக்கிறேன். சரி, 5 லட்சம் ரூபாய புகை விட்டு வீணாக்கிட்டியடான்னு. இப்போ அவன் கேட்டான், ஐயாவுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டான், 75 வயசு ஆச்சுன்னு சொன்னேன். நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான், தொட்டதே கிடையாது என்ன. அப்போ இவ்வளவு நாளில் உங்கள்கிட்ட 50 லட்சமாவது சேர்ந்துருக்கணுமே இருக்கான்னு கேட்குறான். நல்லது தானே சொல்கிறாருன்னு கேட்குறானோ, கேட்க மாட்டான். ஆனால் மவங்கிட்ட அப்பா சொன்னால் கேட்பான். ஏன்னா அப்பாவை நம்பி அவன் வாழ்கிறான், அப்பா பையனை நம்பி வாழ்கிறான். ஒரு இடத்துல ஒரு விவசாயி வேலை செஞ்சிட்ருக்கான், வேலை செய்கிறான் வயலில், நல்ல வெயில், கொளுத்துது வெயில், சட்டை இல்லை உடம்பில், கட்டிருக்கிற வேட்டி எடுத்து தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஏறு உழுதுகிட்டே இருக்கிறான். பெரிய பணக்காரன், நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், காசு இருந்தால் தூக்கம் வராதுன்னு. தூக்கம் அல்ல, அப்படியே இந்த வயல் வரப்பில் நடந்து போகிறான். போகும்போது கேட்குறான், இங்கே வையா, அவன் பார்த்தான் ஏறு உழுதுகிட்டே பாட்டு பாடுறான், ஜாலியாக இருக்கான், வெயில் அவனுக்கு சுடலை. இந்த பணக்காரன் கேட்டான், இங்கே வையா, இந்த வெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செய்கிற பாட்டு பாடுறியே, உனக்கு கஷ்டமா இல்லையான்னா, இல்லைங்களே என்ன என்ன அப்படி என்ன. இந்த பாருங்க, இன்னைக்கு வேலை செஞ்சால் எனக்கு 8 ரூபா சம்பளம்னா, எவ்வளவு, 8 ரூபா சம்பளம்னா, 8 ரூபாய்க்காடா இந்த குஷியாக இருக்கேன் நீனு கேட்டான். அல்லங்க, 8 ரூபாயில் நான் 4 வேலை செய்வேன்னா, 8 ரூபாயில் 4 வேலை செய்வேன்னா. என்னடா 4 வேலைன்னா, முதல்ல நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றோம், 2 ரூபா செலவாகுது. அப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறேன், 2 ரூபா. இப்போ எவ்வளவுங்க ஆச்சு, 4 ரூபாச்சு. அப்புறம் ஒரு 2 ரூபா வட்டிக்கு நான் கொடுக்குறேன், 2 ரூபா வட்டி கட்டுறேன், இன்னும் ஒரு 2 ரூபா வட்டிக்கு கொடுக்குறேன். இப்போ எவ்வளவு ஆச்சு, 6 ரூபாச்சு. 2 ரூபா தர்மம் பண்ணுறேன், படுக்கிறேன், தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறேன். இந்த பணக்காரனுக்கு புரியல, என்னடா சொல்கிறே நீ அப்படின்னா, நானும் என் பொண்டாட்டி சாப்பிட்றவங்க 2 பேரும், 2 ரூபா செலவாகுது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 ரூபா செலவாகுது. அவங்க தானே என்னை வளர்த்து ஆளாக்குனவங்க, அவங்ககிட்ட வாங்கினதுக்கு நான் இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், 2 ரூபா. சரிதானா, சரி, வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்னியண்ணா, எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு 2 ரூபா செலவாகுது, அது இப்போ வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு அவன் எனக்கு கொடுப்பான். அப்புறம் 2 ரூபா தர்மம் பண்ணுறேன்னு சொன்னியே, என்ன பண்ணுறேன்னு கேட்டான். இல்லைங்க, எங்கள் அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்தோம், அவங்க கணவர் இறந்துட்டாரு, எங்கள் அக்காவும் அவங்க பிள்ளையும் 2 பேரும் இப்போ எங்கள் வீட்டில் நான் வச்சு காப்பாற்றுறேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது, அது தர்மம்னா.
இந்த பணக்காரன் பார்த்தா ஒரு குடும்பத்துக்குள்ள என்னென்னலாம் நடக்குது, அவன் சாப்பிடுறான், வட்டியை கட்டுறான், வட்டிக்கு கொடுக்குறான், தர்மம் பண்றான், இவ்வளவு எதிர நடக்குது, சொந்த பந்தத்தில் நடக்குது. சொந்த பந்தம் என்று இருந்தால் இவ்வளவு நடக்குது. சில சமயத்து இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை சுகி சிவம் நடுவராக இருந்தார், நான் அதில் பேசுகிறேன். அப்போ அவர் ஒரு அம்மா அந்த மாதிரி பேசினவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடுமையான ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியனுவாங்க, ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப அயோக்கியனுவார். அவர் சுகி சிவம் கேட்டார், என்ன என்னையுமா சொல்கிறீங்கன்னா, எல்லா ஆம்பளையும் அயோக்கியம் தான்ட்டாங்க. ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 40 வயசில் மனைவி இறந்து போனால் இந்த கணவன் என்ன பண்ணுறான் பாருங்க, வேற கல்யாணம் பண்ணிடுறான். ஆனால் 40 வயசில் கணவன் இறந்தால் மனைவி என்ன பண்ணுறா, தவ வாழ்க்கை நடத்துகிறா, குழந்தைகளுக்காக எல்லா தியாகமும் பண்ணுறா, வேலைக்கு போகாதவ வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா, குடும்பத்தை நடத்துகிறா, தவம் மாதிரி வாழ்க்கை நடத்துகிறா, தவ யோகியாக இருக்கிறா. இவனும் உடனே புது மாப்பிள்ளை ஆயிடுறான்னு சொல்லி திட்டினாங்க. சுகி சிவம் என்ன பண்ணார், என்கிட்ட அந்த அம்மா கடுமையாக பேசுகிறாங்க, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்களே, பதில் சொல்லுங்கன்ட்டார். இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது, அந்த அம்மா கேட்குற நியாயம்தான். ஆனால் பதில் சொல்லி ஆகணும்ல, நான் பார்த்தேன், நான் எழுந்திரிச்சேன், நான் சொன்னேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு. யோ அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கேட்கறதுக்கு சொல்லுங்கள், ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரா இல்லையா? ஆமாம். எப்போ இறந்தார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் மத்தியானம் 2:30 இறந்தார். அது தேதி கூட உங்களுக்கு வேண்டாம், நேரம் சொல்கிறேன், 2:30 இறந்தார். சரி, ஒரு 3:30 குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து பிரதமராக பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா? ஆமாம். ஏங்க அவர் பாவம், இவ்வளவு பெரிய மனுஷன், நேருஜி செத்து கிடக்கிறார், உடனே கொண்டு வந்து வேற ஒருத்தரை பதவி பிரமாணம் பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு. ஒரு 10 நாள் கழிச்சு செய்யப்படாதா அப்படின்னு. அதுக்கு அவர் சுகி சிவன் சொன்னார், உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்க, அரசியல் சட்டப்படி பிரதமர் இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது, அதனால் இறந்த உடனே வேற ஒருத்தரை பிரதமராக நியமிச்சிடுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதே மாதிரி தாங்க குடும்பமும், மனைவி இல்லாமல் குடும்பம் இருக்கக்கூடாது. அதாவது 2வது கல்யாணம் பிரதம மந்திரி மாதிரி, 2வது கல்யாணம் பிரதம மந்திரி மாதிரி இல்ல, மனைவிங்கிறதே பிரதம மந்திரி தான். ஓஹோ, அந்த பிரதம மந்திரி இறந்துட்டாங்கன்னா உடனே வேற பிரதம மந்திரிய கொண்டாந்து வச்சிடணும், ஏன்னா அந்த போஸ்ட் காலியா இருக்கக்கூடாது. அதான் உடனே நாங்க அதனாலதான் செய்யறோம்னு சொன்னேன். சரி, ஒரு நாட்டுக்கு 4-5 பிரதம மந்திரி உண்டா இல்ல? ஒரு காலத்திலயும் 4-5 பிரதமர் கிடையாது. ஆனா பிரதமர் இருப்பாரு, அவருக்கு துணை பிரதமர் ஒருத்தர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். இப்படி பாத்தீங்கன்னா 4-5 வரும். அதனால தான் 4-5 மனைவி கட்டிக்கிறான். அல்லங்க, பிரதமருங்க எல்லாரும், நீங்கள் என்னங்க மனைவி மனைவின்னு என்னமோ மோசமாக சொல்கிறீங்க. பிரதமர் மாதிரி நாடு நடக்கணுமா இல்லையா, குடும்பம் நடக்கணுமா இல்லையா? அப்போ அவர் கேட்டார் என்கிட்ட, உடனே மனைவி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னார். ஒரு இடைக்கால மனைவியை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம்னு சொன்னால் மனைவி இல்லாமல் அது நடக்காது, கணவன் இல்லாமல் கூட செய்யலாம், ஆனால் மனைவிங்கிறவ இல்லைன்னா அந்த வீடு வீடாக இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும், மன நிறைவு வேணும், எல்லாம் இருக்கணும்னா சொந்த பந்தங்கள் நிறையா இருக்கணும், கணவன் இருக்கணும், மனைவி இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், எல்லாருமா சேர்ந்து இருக்கணும், எல்லாரையும் சேர்ந்துருக்கணும், அவங்களுக்கு உற்றார் சுற்றத்தார் எல்லாரும் நிறைந்திருந்தால்தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி வராது. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டுக்கு வந்தான்னா எனக்கு என்ன வர்றான்னு இருக்கும். நண்பன் தான், வரும்போதே வருவான்,
வந்து உட்காந்தோடனே என் மனைவியை வந்திருக்காங்க காப்பி கொடு அப்படிங்க. காப்பி எடுத்துக்கிட்டு அப்படி வருவாங்க. வரும்போதே அவன் கேட்பான், முதலே தெரியும் இருந்தாலும் கேட்பான், இவங்க அம்மா இதாண்டா என் மனைவி அப்படின்னா, அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்ததும்மா அவ்வளோதான். அவன் போய் 15 நாள் ஆகும் சண்டை அடங்குறது. யாரு நண்பன் பண்ணுற வேலை. அவன் வந்துட்டு போயிடுவான் சார், வந்துட்டு போயிடுவான். அவ்வளோ பண்ணுவோம். 50 ரூபா ஒருத்தன் என்ன பண்ணுறான், என்கிட்ட ஒரு 20 ரூபா கடன் கொடுறான்னு கேட்குறான் என் நண்பன். போன மாதம் நீ 50 ரூபா வாங்கினேன், அதே கொடுக்கலையே என்ன, இப்போ அதனால என்ன, இப்போ 20 ரூபா கொடு, பாக்கி 30 ரூபாய் அடுத்த மாதம் கொடுங்குறான். என்னமோ நான் அவங்ககிட்ட கடன் வாங்கினது மாதிரி 50 ரூபாயில் 20 ரூபா போனால் 30 ரூபாய் அடுத்த மாதம் கொடுக்குறான். எங்கே உருப்பிடுமா? நண்பர்களால் தொல்லைகள் வரும், சந்தோஷம் இருக்கும், பெரும்பாலும் தொல்லைகள் வரும். ஆனால் கணவன் மனைவி குழந்தைகளை ஆகிய சொந்த பந்தங்கள் இருந்தால் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே மற்றவர்களை விட, நண்பர்களை விட முக்கியம் காசு பணம் இருந்தால் அதனால் மகிழ்ச்சி வந்து விடாது. காசு பணம் இருந்தால் என்ன வரும்னா கவலை வரும். காசு பணம் இருந்தால் அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை வரும். இன்னொரு பூட்டு போட சொல்லும், எல்லாம் செய்யும். நல்ல மனைவி நல்ல கணவன் எல்லாருமே, அதான் கண்ணதாசன் சொல்றார், நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம்னர். அதுதான் தெய்வீகம், அதுதான் மகிழ்ச்சி. ஆகையினாலே சொந்த பந்தங்கள் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சொந்த பந்தம்தான் தெய்வீகத்தை தரும் என்று பேசி முடித்திருக்கிறார். அடுத்ததாக சொத்து சுகமே என்ற அணியினுடைய தலைவர் முனைவர் அன்பழகன் அவர்கள் பேசுகிறார். ஊத்தங்கரை முத்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய இலக்கிய விழாவிற்கு தலைமையேற்றும் முன்னிலை வகித்தும் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களே, வாணியம்பாடியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரகாசம் ஐயா உள்ளிட்ட முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த அருமை பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்களினுடைய நிறுவனர் திருமிகு வே சந்திரசேகரன் ஐயா அவர்களே, அதியமான் கல்வி நிறுவனங்களினுடைய நிறுவனர் திருமிகு சீனி திருமால் முருகன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பேராசிரியர்களே, ஆசிரிய பெருமக்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயுரை திலகமையா அவர்களே, எதிரணி தலைவர் நகைச்சுவை இமயமையா அவர்களே, மற்றொரு எதிரணி தலைவர் நீல மதுமையன் ஐயா அவர்களே, பேச இருக்கின்ற அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் மன நிறைவுக்கும் எது தேவை என்கிற இந்த தலைப்பை கொடுத்தவுடனே நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். பொதுவாக யோசிச்சு தான் பேசணும், மேடையில் மட்டுமல்ல எங்கேயுமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில் பேருந்தில் ஏறினேன். என்னிடத்தில் படித்த மாணவன் அதில் கண்டக்டராக இருந்தான். பரவாயில்லையே கண்டக்டர் ஆகிட்டேன்னேன். அவ்வளவுதான் அவன் சொன்னான், உங்ககிட்டலாம் படித்தா கண்டக்டர் ஆகாம பின்ன என்ன கலெக்டர் ஆக முடியும், டிக்கெட்டை வாங்கி உட்காருங்க சார் அப்படின்ட்டான். என்ன யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கு. அவன் நம்ம வாத்தியாருங்கிறதுனால டிக்கெட் இல்லாமலே இவர் அழைச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறார். இந்த வேதனையை சொல்ல வேணாம்னு நினைச்சேன், அதையும் நீங்க சொல்லிட்டீங்க. நடுவர் ஐயா அவர்களே, ஐயா ரொம்ப அற்புதமான பேச்சாளர், சாதுரியமா பேசுவாங்க. இன்றைக்கும் அது நடந்திருக்கு. பேச்சில் மட்டுமல்ல எப்பவுமே அப்படிதான். நேரில் நான் அனுபவிச்சேன். திருவாரூர்ல பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக. இவர் ஸ்கூட்டரில் ஐயா வந்தாங்க. தம்பி எங்கே போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க. உட்காருங்க, ஏற்றுக்கொண்டு விட்டுடுறேன்.
வேணாம் ஐயா நீங்கள் போங்க, நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன். அட உட்காருங்க. உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் போய் ஒரு லைட்டு கம்பத்தில் இடித்து கீழே தள்ளிவிட்டார். ஐயா இப்படி தள்ளிட்டீங்களே என்ன, பிரேக் பிடிக்கலை அப்படி. புது வண்டியாருக்கு பிரேக் பிடிக்கலைங்கிறீங்களே என்ன, நான் பிடிக்கலை அப்படி. வார்த்தை ஒன்று தான், அதை பயன்படுத்துகிற சாதுரியம் அப்படிதான் இன்னைக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் மதிப்பிற்குரிய நீதிபதி நடுவர் ஐயா அவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு ரெண்டு சக்கரம் ரொம்ப முக்கியம். ஒரு சக்கரம் சொந்த பந்தம், இன்னொரு சக்கரம் சுற்றமும் நட்பும். இந்த ரெண்டு இருந்தா தான் வாழ்க்கை ஓடும். ஆனால் அந்த வண்டிக்கு இந்த ரெண்டு சக்கரத்தை விட இன்னொன்று முக்கியம், அதுதான் அச்சு. அந்த அச்சு தான் இந்த சொத்து என்கிறது. சொத்து என்கிற அச்சில தான் சொந்த பந்தம் என்கிற சக்கரமும் சுற்றம் நட்பு என்கிற சக்கரமும் சுடல வேண்டும் என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டால் எளிதில இதுக்கு முடிவு சொல்லலாம். எல்லாமே பணத்தை அடிப்படையா வச்சுதானே நடக்குது. ஒரு குடும்பம்னா மனைவி, குழந்தைங்க, நண்பர்கள், சுற்றத்தார்கள் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் எது அடிப்படை தேவை, பணம் தானே. ஒரு புருஷன் தான் மனைவி பேர்ல ரொம்ப அதிக பாசம் வச்சிருந்தான். சொன்னா மகாவிஷ்ணு தான் மனைவிக்கு மார்பை கொடுத்தாரு, சிவபெருமான் எடப்பாகத்தையே கொடுத்தாரு, பிரம்மதேவன் நாக்க கொடுத்தாரு, நான் உனக்கு என் உயிரையே கொடுக்கறேன்னா. அவ சொன்ன அதெல்லாம் ஒன்னும் வேணாம், ஒன்னாம் தேதியான ஒழுங்கா சம்பளத்தை கொடு, அது போறும்னு அவ சொல்ற. ஏன்னா அதுதான் அங்க முக்கியம். ஒன்னாம் தேதி வீட்டுக்கு சம்பளத்தோட வர்ற இன்னைக்கு அவங்க சொல்ற வாங்கவுக்கும் 25ஆம் தேதி அவங்க சொல்ற வாங்கவுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை மாச சம்பளத்துக்காரங்க பல பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. 25ஆம் தேதி வாங்க அப்படி இருக்கும், அதே 1ஆம் தேதி வந்தா வாங்க 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 வாங்க, அது என்னமோ அப்படியே ஒரு. ஏன் இந்த வித்தியாசம், பணம். அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. பணத்தை எவன் செலவு பண்றானோ அவன் தான் மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். அதாவது உலகத்திலே ரெண்டே பேர் தான் அதிர்ஷ்டசாலின்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தவன் யாரு, தான் மனைவி செலவு பண்றதுக்கு மேல சம்பாதிக்க தெரிஞ்சவன். இன்னொருத்தவர் யாரு, அப்பேற்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. ரெண்டு தான் உலகத்திலே அதிர்ஷ்டசாலி. இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்ஷ்டசாலி கிடைக்கவே இல்லை. மனைவி செலவுக்கு மேல சம்பாதிக்கிற புருஷனும் இல்லை, அப்படிப்பட்ட புருஷனை மனைவியா கணவனா பெற்ற மனைவியும் இல்லை. எல்லாமே பணத்துல தான் இருக்கு. ஒரு அம்மா தான் புருஷன் பேர்ல ரொம்ப பக்தியா இருந்தது. என்னம்மா இவ்வளவு பற்றதெல்லாம் இருக்கீங்களே, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்க புருஷன் வாங்கி தராரா? ஆமாங்க, ஆனா அதுக்காக இல்லைங்க. நகை நட்டுலாம் நிறைய வாங்கி தராரா? ஆமாங்க, ஆனா அதுக்காக இல்லைங்க. பட்டுப்புடவையெல்லாம் நிறைய வாங்கி தராரா? ஆமாங்க, ஆனா அதுக்காக இல்லைங்க. பின்ன எதுக்காக தாமா இவ்வளவு பற்றா இருக்கீங்கன்னா, இவரை மாதிரி இழிச்ச வாயம் வேற எங்கெங்க கிடைப்பான். ஈனா வாவனன்னா என்ன அர்த்தம், கேட்டப்பெல்லாம் பணம் தரான்னு அர்த்தம். பணம் இருந்தா தான் அந்த அன்பு கிடைக்கும். அதை விட கொஞ்சம் வயசான காலத்துல ஒரு தம்பதிகள் உலக சுற்றுலா போச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஜெருசல நகருக்கு வந்தாங்க. ஜெருசல நகருக்கு வந்தப்போ அவருக்கு கொஞ்சம் மாரடைப்பு வந்தது, போய் சேர்ந்துட்டார். மாரடைப்பு, எங்க ஊர்ல ஒருத்தர் முதல் நாள் நல்லா இருந்தவர் காலையில அவர் இறந்துட்டாருன்னாங்க. போய் என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு மாரடைப்பான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு ஆள் சொல்றாரு, இல்லை பாரடைப்பு அப்படின்னா. அது என்னையா பாரடைப்பு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நேற்று காந்தி ஜெயந்தியாச்சா, பார்லாம் அடைச்சுட்டாங்கன்னாங்களா? ஐயோ இன்னைக்கு இல்லையான்னாரு, அவ்வளவுதான் போய் சேர்ந்துட்டாரு. இது பார் அடைப்பினால வந்த மாரடைப்பு அப்படின்னு விளக்கம் சொன்னேன். மாரடைப்பு வந்துச்சு போயிட்டார். அங்கே உள்ளவங்கெல்லாம் கேட்டாங்க, உங்கள் புருஷனை இங்கேயே அடக்கம்ன்றீங்களா, உங்க தமிழ்நாட்டுக்கு போய் அடக்கம் பண்ண போறீங்களான்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு போய் தாங்க தேவர்மா, இங்க ஏன்னா ஒரு 10,000 ரூபா போறோம், தமிழ்நாட்டுக்கு போகணும்னா 2 லட்சம் ரூபா செலவாகும். என்ன சொல்றீங்க, என்ன 2 லட்சம் இல்ல 4 லட்சம் ஆனாலும் அங்க போய் தான் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இப்படி பிடிவாதமா இருக்கீங்களே, எவ்வளவு செலவானாலும் அங்க போய் தான்னு, இங்க அடக்கம் பண்ணுனா என்னம்மா தப்புன்னு கேட்டாங்க.
இங்கே ஒரு மகான் இருந்தாராமே. ஆமா, அவர் இறந்தப்போ இங்கதான் அடக்கம் பண்ணினாங்களாமே. ஆமா, மூணாம் நாள் எழுந்திரிச்சு வந்துட்டாராமே அவரு. அதுக்காக தான் என் வீட்டுக்காரர் இங்க நான் அடக்கம் பண்ண விரும்பல. இதுதாங்க சொந்த பந்தம். இதுதான் பணம் தாங்க முக்கியம். பணம் ஒரு மனிதனை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. ஒரு ஏழை ஒருத்தன் இருந்தான். அவன் கடை தெருவில் போவான், மளிகை கடைக்காரரை பார்ப்பான், கும்பிடுவான். மளிகை கடைக்காரர் கும்பிட மாட்டார் பதிலுக்கு. ஏன் கடங்கடன் கேட்டானா, இவன் ஏழை அப்படின்னு தெரியும். ஜவுளி கடைக்காரர்கிட்ட போவான், வணக்கம்பான், அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். இருக்கிற கடையினுடைய முதலாளிகளெல்லாம் பார்த்து பார்த்து கும்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். யாருமே அந்த வணக்கத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. அவனுக்கு திடீர்னு 5 கோடி ரூபா பணம் வந்து போச்சு. அடுத்த நாள் இவன் கடைக்கு கடை வீதிக்கு போறான், மளிகை கடைக்காரர் வணக்கம் அப்படின்னு. இவன் பதிலுக்கு வணக்கம் செய்யலை, சொல்றேன் அப்படின்னு. ஜவுளி கடைக்காரர் வாங்க வணக்கம்னாரு, சொல்றேன் அப்படின்னு. அடுத்த கடைக்காரர் வணக்கம்னாரு, சொல்றேன் அப்படி. என்ன இவன் திடீர்னு இவ்வளவு திமிராயி போச்சு இவனுக்குன்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்தான், வணக்கம்னார் மளிகை கடைக்காரர், சொல்லிட்டேன். ஜவுளி கடைக்காரர் வணக்கம்னார், சொல்லிட்டேன். அடுத்த கடைக்காரர் வணக்கம்னார், சொல்லிட்டேன். எல்லாருமே சேர்ந்து வளைச்சி, என்ன ஐயா சொல்றேங்கிற, சொல்லிட்டேங்கிற. நான் ஏற்கனவே வணக்கம் சொன்னப்போ யாருமே நீங்க சொல்லலை. இப்போ எனக்கு 5 கோடி ரூபா வந்திருக்குன்னு வணக்கம் சொல்றீங்கல்ல, இந்த வணக்கத்தை நீங்க யாருக்கு சொல்றீங்க, எனக்கா? இல்லையே, என்கிட்ட கிடைச்சிருக்கிற அந்த 5 கோடி ரூபா பணத்துக்கு நீங்க சொன்ன வணக்கத்தை எல்லாம் ராத்திரி வீட்டுக்கு போய் இன்ன நேரம் வணக்கம் சொன்னாங்க உனக்கு, இன்ன நேரம் வணக்கம் சொன்னாங்க உனக்குன்னு சொல்லிடுவேன். சார், வணக்கமே பணத்துக்கு தான். பணம் இருந்தாதான் ஒருத்தன் மனுஷன். பணம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், குழந்தைகள் வேணும், உடம்புல ஆரோக்கியம் வேணும், சுகம் இருக்கும், இது எல்லாம் எதுல இருக்குது? பணம் இருந்தா தானே எல்லாம். குழந்தைய படிக்க வைக்கணும் நல்ல பள்ளிக்கூடத்துல, என்ன வேணும்? அதுக்கு பணம் வேணும். உடம்பு சரியில்லை, மருத்துவர்கிட்ட போகணும், என்கிட்ட ஃபீஸே இல்லை, என்னை குணப்படுத்தி விடுங்கன்னு எந்த டாக்டர்கிட்டயாவது கேட்க முடியுமா போய்? எனவே பணம் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். எப்படியெல்லாம் சில பேரை பாதிப்புக்கு உள்ளாக்குது. ஒருத்தர் பணக்காரராக இருந்து ஏழை ஆகிட்டார். கடைசியாக அவருக்கு மிச்சம் இருந்த ஒரு சொத்து ஒரு 10 கோடி ரூபா போறோம். அந்த சொத்து பேரில் ஒரு வழக்கு. அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். ஒரு 10 வருஷமாக இவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவர் பக்கம் ஜெயிச்சு இந்த 10 கோடி ரூபா சொத்தும் இவருக்கு வந்து போச்சு. வந்துச்சு. வக்கீல் ஓடோடி வர்றார், டாக்டர்கிட்ட சொல்றார், இப்போ இந்த செய்தியை நான் சொல்லணும் அவர்கிட்ட, வழக்கு ஜெயிச்சிச்சு, இவருக்கு 10 கோடி ரூபா கிடைக்க போகுது. டாக்டர் சொன்னாரு, இப்போ போய் இவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னா ஏதாச்சும் ஆனால் ஆயிடும், சொல்ல வேண்டாம்னாரு. இல்லை, நான் சொல்லணும், நான் ஃபீஸ் வாங்கணும்னு. அப்படியானா நான் சொல்றேன் படிப்படியா அப்படின்ட்டு டாக்டர் ஆரம்பிச்சார். ஐயா, உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா இப்போ கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? 50,000 ரூபாய் உங்களுக்கு தந்துடுவேன்னார். ஏதோ ஒரு மனநிலையில் 1 கோடி ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னார். 50 லட்சத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். 2 கோடி ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? 1 கோடி ரூபாய் நீங்கள் எடுத்துக்கங்க டாக்டர், எவ்வளோ கவனிச்சுக்கிறீங்க என்ன. 10 கோடி ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னார். டாக்டர், உங்களுக்கு 5 கோடின்னார். 5 கோடியான்னார் டாக்டர். டாக்டர் போய் சேர்ந்துட்டார். மனுஷனை எப்படியெல்லாம் இந்த பணம் பாதிக்க வைக்குது. இந்த பணம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி நடக்கும்? ஒண்ணும் இல்லை, ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க, திடீர்னு தொழிற்சாலைக்கு விடுமுறை விட்டாச்சு. தொழிலாளி வீட்டில் உட்காந்துருக்கான், வேலைக்கு போகலை, 1 வாரமா வீட்டில் உட்காந்துருக்கான். ஒரு 11 மணி ஈசி சேர்ல உட்காந்துருக்கான் வராண்டாவில். அம்மா காப்பி போட்டு அப்படியே ஆத்திக்கிட்டே வந்து இப்படி வைக்கிறாங்க லொட்டுன்னு. எங்க போறீங்க, எங்க வரீங்க? காலையில வந்து உட்கார்ந்த நீங்க இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கிறதா உட்காந்துருங்க, காப்பியை குடிச்சிட்டு உட்காந்துருங்க அப்படின்னா அந்த காப்பியை குடிப்பான அவன். காப்பியா காப்பி, நாய் குடிக்க மாட்டி இந்த காப்பியன்னு கேட்டுட்டான். உடனே கேட்குறாங்க, நேற்று வரைக்கும் குடிச்சது எது அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. இப்போ 1 மாதம் 1 வாரம் வேலைக்கு போகலனாலே இந்த நிலைமை புருஷனுக்கு. இப்போ பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? எல்லாத்துக்கும் அடிப்படை
பணம் தானுங்க கொடுக்கிறதுக்கும் வாங்குறதுக்குன்னு உள்ளது. அது இயக்கத்திலே உள்ளது. கரன்சின்னு ஏன் பேர் வச்சான்? கரண்ட்டுங்கிறதுல இருந்து தான் கரன்சி வந்தது. கரண்ட்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். பணமும் அப்படிதான், கொடுக்கறான் வாங்குறான், அதுல எவ்வளவு பிரச்சனை வருது? கொடுத்தவன் வாங்கறதுக்கு அலையறான், கடன் பணம் இல்லாதவன் கடன் வாங்கறதுக்கு அலையறான். ஒருத்தன் மாதிரி தான் கடன் கொடுத்துட்டான், 10,000 ரூபா கொடுத்தான், 6 வருஷம் ஆச்சு அவன் திருப்பியே கொடுக்கல. இன்னைக்கு எப்படியாவது போய் வாங்கிடுறதுன்னு ஒரு முடிவு பண்ணி வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனா அவர் தோட்டத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. தோட்டத்துக்கு போயிட்டான். அங்க போன குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். கிட்ட போய் இந்த 10,000 இன்னைக்கு கொடுக்கல, நான் விடமாட்டேன்னா. தேவர் ஏன் ஆத்திரப்படுற, உன் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா. ஏன் வேலையா? ஏன்னா குழி தோண்டிக்கிட்டு இருக்கிற ஏன் வேலைன்னு சொல்ற. ஆமா, குழி தோண்டுறல்ல, கையில என்ன இருக்கு பாருன்னு. கையில் ஒரு 5-6 புளியங்கொட்டை இருக்குது. ஏயா, குழி புளியங்கொட்டை இதுக்கும் நான் கொடுத்த கடனுக்கு என்ன என் சம்பந்தம்னா, இருக்குல்ல, குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடுவேன், அப்புறம் தண்ணி ஊற்றுவேன், அது தளிர் விடும், அதுக்கப்புறம் இலை விடும், அதுக்கப்புறம் கிளை விடும், அதுக்கப்புறம் புளியம் பிஞ்சு வைக்கும், அதுக்கப்புறம் காய் காக்கும், அதுக்கப்புறம் புளியம்பழம் வரும். இந்த புளியம்பழம் பழுத்த உடனே மொத உலுக்கிலேயே உன் பணத்தை கொடுத்துட்றையா அப்படின்னா, கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? இவர் மொத உலுக்கில் கடனை அடைக்கிறாராம். அவன் ஒரு வேதனை சிரிப்பு சிரிச்சான், ஆஹான்னு சிரிச்சான். இவன் சொல்கிறான், ஏன் சிரிக்க மாட்டேன், கொடுத்த கடன் மொத்தமாக வரப்போகுது இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். எப்போ வரப்போகுது? 6 வருஷமாக வராது, புளியம்பழம் பழுத்து வரப்போகுதான். எனவே இந்த பணம் என்பது தான் அவ்வளவு பேரையும் படாத பாடுபடுத்துது. வெளியூர்ல இருந்து படிக்கிற பையன் முன்னையெல்லாம் லெட்டர் எழுதுனா நலம் நலமறியாவல்னு எழுதுறான். இப்ப என்ன எழுதுறான் தெரியுங்களா? பணம் பணமறியாவல்னு தான் தபாலே வருது. பணம் பணம் என்ன, பணம் அவனுக்கு தேவை, அப்பா அனுப்புனாதான் அப்பா. அப்பான்னு அவர் அந்த பெருமையை காப்பாத்திக்கணும்னா பையனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். தேவையானதை கொடுக்கணும்னா பணம் தேவை, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்பாங்கிற பெருமையே போயிடும். ஒருத்தன் அப்படிதான் இதோட நிறுத்தி, ஒருத்தன் அப்படிதான் 20 வயசுல வேலைக்கு போயிட்டான். கெட்டிக்கார, படிச்சான், வேலை கிடைச்சது போயிட்டான். மாசா மாசம் செலவு போக சம்பளத்தை மிச்சத்தை வீட்டுக்கு அப்பாவுக்கு அனுப்புறான். இவர் வாங்கி வாங்கி சேமிக்கிறார். அவனுக்கு இப்ப 25 வயசு, 26, 27 ஆகிட்டே போகுது. அவன் லெட்டர் எழுதினான், அப்பா என் கூட படிச்ச எல்லாருக்கும் திருமணம் ஆயிட்டுது, எனக்கு தான் இன்னும் ஆகல, இங்க எனக்கு ஹோட்டல் சாப்பாடும் அவ்வளவா ஒத்துக்கல அப்படின்னு எழுதினான். இந்த குறிப்பை தந்தையார் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, அவர் என்ன பண்ணாரு, ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்கலன்னு எழுதியிருந்த, அதை பற்றி கவலை வேண்டாம், வீட்டில் நம்ம பாட்டி சும்மா தான் இருக்காங்க, அவங்கள அனுப்பி வைக்கிறேன், அவங்க சமைச்சு போடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்தது அவன் SMS அனுப்பினான், தயவு செஞ்சு பாட்டிக்கிட்டே அனுப்பிடாத, இங்கே ஹோட்டலே பரவாயில்லை அப்படின்னு அனுப்புகிறான். அப்பாவா இருந்தாலும் அவனுக்கு உரிய காலத்தில் உரியதை செய்து வச்சாதான் அப்பா. அம்மாவா இருந்தாலும் உரியதை உரிய காலத்தில் செய்தாதான் அம்மா, இல்லைன்னா அந்த பதவிக்கு அந்த பொறுப்புக்கு பெருமை இல்லை. அப்படி செய்யணும்னா அடிப்படை தேவை பணம். எனவே ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மனிதனாக, மானமுள்ள மனிதனாக, பெருமையுள்ள மனிதனாக, கௌரவம் உள்ள மனிதனாக வாழ வைப்பது, அவனிடத்தில் இருக்கிற சொத்தும் அவனுடைய சுகம் என்கிற ஆரோக்கியமும் தான் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்ததாக மதிப்புக்குரிய நீலம் மதுமையன் அவர்கள் சுற்றமும் நட்புமே என்ற அணியை தொடங்கி பேசுகிறார். அனைத்தனைத்தும் கிடைப்பினும் அத்தனையும் என் அன்னை தந்தைக்கு அர்ப்பணித்து போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குமுரிய உலகமெல்லாம் சென்று தமிழினை பரப்பி வருகின்ற பேறு பெற்ற எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி ஐயா நடுவர் அவர்களே, 3 அணிகளிலும் வாதாடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களாக விளங்குகின்ற அன்புக்குரிய ஐயா திரு சந்திரசேகரன் அவர்களே,
திரு சீனி திருமால் முருகன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய அன்புக்குரிய நண்பர் பிரபு அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நட்புடன் எங்களை எல்லாம் அழைத்து சேர்த்த அன்புக்குரிய நண்பர் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற செயலாளர் திரு பிரகாசம் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய என் பாசத்திற்குரிய நண்பர்களே, பேரளவில் அல்லாமல் பெருமளவில் கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரிய பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வகுப்பறை நாகரிகத்தை போற்றுவதைப் போல பெரும் கடலாக கூடியிருக்கிற இந்த அமைதி நிரம்பி காத்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய மாணவ தம்பிகளே, தங்கைகளே, நீங்கள் இப்போ தட்டலாம். உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது அன்புகனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊற்றங்கரையில் தமிழின் ஊற்றுக்கண்ணை திறந்து வைக்கின்ற இந்த முத்தமிழ் இலக்கிய பேரவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் முதல் ஆண்டு. இன்னும் பல ஆண்டுகள் வெற்றி நடை போடுவதற்கு என் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு சின்ன தலைப்பு தான், உறவா பணமா நட்பா, எது மன மகிழ்ச்சியை மனநிறைவை சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இப்போ இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறீங்களே, இந்த கூட்டம் எந்த குழப்பமும் சலசலப்பும் இல்லாமல் போகிறது, சந்தோஷமாக போகிறது என்றால் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் உறவினர்கள் குடும்பத்தார்கள் அல்ல, நண்பர்களாக கூடியிருப்பதனாலே இந்த கூட்டம் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நாலு பேர் ஒன்னா இருக்கிற குடும்பத்தில் இந்த அமைதியை பார்க்க முடியல, 4000 பேர் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்றால் சுற்றத்தை விட உறவை விட நட்பு தான் உயர்ந்தது என்பதை இந்த மன்றம் பறைசாற்றுகிறது. பேச்ச வச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்களா இல்ல உங்களை வச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்களா எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ள நாலு பேர் உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு திருமணத்தை நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த திருமணத்துல பங்காளி சண்டையை போட்டு மண்டையை உடைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நண்பன் இருக்கிறானே, அவன் சத்தம் இல்லாமல் போய் பந்தியை பரிமாறி கொண்டிருப்பான். நண்பன் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் எப்பவும் உதவ மாட்டான். நண்பேண்டா எடுத்துருங்க, நல்லா இருக்கும் போதே எடுத்துடணும். நான் ஒரு முறை இப்படித்தான் வாணியம்பாடி நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருந்தேன், அந்த கேமராமேன் பொல்லாதவர் போல இருக்கு, நான் கையை எப்படி நீட்டுறேன் அப்போ பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டார். எடுத்துனதை வச்சுக்க வேண்டியதானே, யார் கேட்டா? பிரகாஷ் அண்ணன் வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டார். நான் வீடு போகிறதுக்குள்ள ஃபோட்டோ வீடு போயிட்டு, நான் போனோடனே மனைவி சொன்னாங்க நல்லா இருக்கு ஃபோட்டோ, ரொம்ப நல்லா இருக்கு, ஊர் ஊரா போய் கையெந்தான் பொறியலாக்கும். அதனால இந்த போட்டோ எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த கல்யாணத்தில் ஐயா ரொம்ப கவனமா எடுப்பாங்க, ஏன்னா அதுக்கு பிறகு அப்படி ஒரு சந்தோஷத்தை அவன் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அதை நிரூபிக்கிறது மாதிரி குடும்பத்திலே உறவு முறையிலே எத்தனையோ பிரச்சனைகள், பிரச்சனைக்கு மறுபெயர் தான் குடும்பம். உறவுனாலே சண்டை போடுற இடம்னு அர்த்தம். பங்காளின்னு ஏன் பேர் வச்சான்? எப்போ பங்கு வைக்கிறதுக்கு வருவான். பணம், அது பிரச்சனைக்குரிய முதலீடு. நட்பு, இந்த இரண்டையும் ஒட்டி சேர்க்கிற பசை. அதனால நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உறவுங்கிறது என்ன, குடும்பம்ங்கிறது என்ன. அதான் ஐயாவே சொல்லிட்டாங்க, குடு இன்பம், ஒன்னாம் தேதி சம்பள கவர குடு இன்பம், இல்லைன்னா குடும்பம் இல்லை. 100,00,000 ரூபாய் நம்ம நடுவரையா அவர்கள் வாங்கின மறுநாள மக்களும் மருமக்களும் பங்கு போட்டு கொண்டு போயிட்டாங்கல்ல, பிரிச்சுட்டு போயிடுவாங்க ஐயா. குடும்பம்னா அப்பதான் பிரிக்கும், நட்பு சேர்க்கும். ஆக உனக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா? அவன் ஆயத்தமா தான் இருக்கான். எனக்கு
என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னாலே போற குடும்பம் எவ்வளவு குதூகலமா இருக்குன்னு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்னு. எங்கெல்லாம் இருக்குது, எந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, எந்த உறவில் மகிழ்ச்சி இருக்கிறது, இருக்கிறதே இல்லை. ₹1,00,000 நாம் பொற்களி பரிசு வாங்கினேன்னு வரவேற்புறையில் ஐயா பிரபு அவர்கள் சொன்னார்கள். உண்மைதான். யார் காரணம் அந்த ₹1,00,000 பரிசு எனக்கு கிடைக்கிறதுக்கு? வெறும் ₹1,00,000 இல்லை, ஒரு கவிதை. அந்த கவிதையை பாராட்டி $5 பொற்களி, ₹1,00,000 ரொக்கம். இப்போ அது ₹2,00,000 ஆச்சப்போ. யார் காரணம்? என் மனைவி காரணம். பெண்களெல்லாம் ரொம்ப அதிகமாக கூடி இருக்கிறீங்க அன்புக்குரிய தாய்மார்களே. ஒரு கணவன் பரிசு பெறுகிறான் என்றால் அதற்கு மனைவி தான் காரணம். கையை தட்டுங்களேன். இது என்ன வஞ்சம்? வீட்டில் உட்கார்ந்த மைய உட்கார்ந்துருக்கிய அவர் வாங்கிட்டாரேன்னா உங்க வீட்டில் அவர் வாங்கணுமா இல்லையா? நான் ₹1,00,000 பரிசு பெற்றதற்கு காரணம் என் மனைவி. எங்கேயும் போய் சொல்லுவேன், கேவலமா பேசணும்னா பேசுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் மனைவி தான் காரணம். ஐயா கேக்குறாங்க, ஏன்டா அதுக்கு உயிர் போற மாதிரி சத்தம் போடுற? உண்மையை சொல்லும் போது அப்படி வருதுங்கய்யா. என் மனைவி தான் காரணம். ஒரு பெண் இணைத்தால் ஒரு கணவனை ₹2,00,000 பெருமானமான பரிசை பெறுவதற்கு அவள் அவனை பின்னால் இருந்து ஊக்குவிப்பாள். கையை தட்டுங்க. இல்லைன்னா அவன் ஊக்குவிப்பான். ஒரு மனைவி என்பவள் பேக் போன், முதுகெலும்பு. அவள் அவனை உந்து சக்தியாக இருந்து இயக்குகிறாள். இப்ப நீ எதுக்கு வந்திருக்கேன்னு நீ கேக்கிய? என் மனைவியால் தான் எனக்கு ₹2,00,000 பரிசு கிடைத்தது. என்ன காரணம்? ஏ என்னன்னு தான் சொல்லேன்டா. அப்படித்தானே சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு 10 நாள் சண்டை ஓட்டுட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா, அப்ப எழுதுன கவிதை. நான் வாங்கி முடிச்ச பிறகு சொன்னேன், ஒரு மாசம் போதாயின்னு. போக மாட்டேங்கிறா, நோபல் பரிசா வாங்கலாம். சார், இவ்வளவு சிக்கல் பிக்கல் பிடுங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மன மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? எப்படிங்க வரும்? எங்க போனாலும் ஆம்பளை கூட்டமா தான் இருக்கு. இப்ப 3 நாளைக்கு முன்னால அருப்பு கோட்டைன்னு ஒரு ஊர்ல நிகழ்ச்சி, இந்த பக்கமா ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தார், பெரிய ஒரு வயசானவர். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் என் பேச்சு எப்படி இருந்ததுன்னு. வீட்டில் அவ புடுங்களுக்கு ஓ புடுங்கள் தேவையில்லை அப்படின்னா. சார், குடும்பம்னா இவ்வளவு பிக்கல் புடுங்கள் வச்சுக்கிட்டு. அந்த பையங்களுக்கு தெரியும் போல இருக்கு, அவன் வீட்டில் நடக்குதுல்ல. இப்போ இவன் தானே சாட்சி. வீட்டில் அவ்வளவு பிக்கலையும் பிடுங்கலையும் வச்சுக்கிட்டு நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிற இடம் குடும்பம்னா எப்படிங்க? அப்புறம் எதுக்கு சன்னியாசி இத்தனை பேர் காசி ராமேஸ்வரம்னு ஓடுறான்? யோசிக்கணும். கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. பின்ன என்ன, இந்த ஆம்பளைகளுக்கு இருக்கிற சகிப்பு தன்மை பொறுத்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். யாருக்கு தலைமுடி போகுது சீக்கிரமா? அவங்களுக்கு அப்போது இந்தா இவ்வளவு பெண்கள் இருக்காங்களே, யாருக்காவது ஒருத்தருக்கு 2 முடி விழுந்திருக்கான்னு பாருங்க. நம்ம ஆளுகளுக்கு தலையில பாருங்க, 1-2 முடி கூட இல்லை. அம்புட்டும் பிளே கிரவுண்ட் மாதிரியா வரணும்? ஏன் நமக்கு மட்டும் வருது? அவங்க பிக்கல் பிடுங்கல்ல நம்ம செத்துறோம். மரங்களை எல்லாம் வெட்டி முறிச்சு அப்படியே மைதானமாக்கி விட்டாங்க. அப்புறம் எப்படி மகிழ்ச்சி வரும்? அதனால்தான் நம்ம வெளியில கூட்டம் போடும்போது நிறைய பேர் கூடுறோம் ஆம்பளைகள். நான் எதுக்கு 8 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கேன்? எனக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் தான். பிரகாஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நாளாவது இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுதுன்னு. சார் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா, சீரியலு. எல்லா வீட்டையும் இளவீடு ஆக்குறதே இந்த சீரியல் தான். டைரக்டர் வருத்தப்படப்படாது, ஏன்னா அவர் வேற முன்னால் வச்சுக்கிட்டு அவருக்கே வேட்டு வைக்கிறது மாதிரி ஆகிடப்படாது இல்லையா. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறா, இமை கொட்டாமல் இருக்கிறா, என்னவோ பரவாயில்ல. என் பொண்டாட்டி நம்ம கெட்டிக்காரி, பூர்வ புண்ணிய பயன் எனக்கு. சோத்தை எடுத்து முன்னால் வச்சுக்கிட்டு போய் பார்த்தாயா? நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு விக்கல் வந்துட்டு. விக்கல் வந்தா தண்ணியாவது எடுத்துடும்ல. எம்மா தண்ணின்னு முடியட்டும்னா எது சீரியலா என் வாழ்க்கையா?
ada pavi gelar, uru tamlar tanding kuda makul lama kurumbu tu kula okan diri kami. Ile engker itu mahirci berdi, ile engker itu sendosa berdi ni kaya Indah kurumbu orang ni lal tan, indah panam pun pada aga badu beriti di. Tercium dulu la kulucu itu ni engkau, kadal le. Kulucu murcut beriye mandre, ella tsunami ke munadi, ipe yang umbara. Kulucu murcut beriye mandre, apu orta engkau nindi kita kena kira. Beriye lo uru pumbla pula. Ya desa uru napa wesir kumno engkau. Uru paye, uru yelat wesir kumno engkau. The paye solra, mama, apa ya, nama nindra, buduma, nanu boi nindra engkau. Vittu tholayano. Ille na, enna solona, apa madri wesir agatumda, apam berlangono. Aikun tak bumbla solra, yelai cuma nillo do. Aduh, weh waruma waradaan naik wasit tikada keringra. Itu kunci interesting ayer ke, endu kunci pinna lepik nini temia. Ibu solra dekau payah mudum le. Pinna lepik nini de, anda payah periyal arka. Abi butu matengra, butu ma, apa enna mas cahila nindra arpari, koma, awur swimming perca mai nindra arma, inu butu ma angra. Apa awi weh enna solono, poruda. Apa madri wais orto, apam boleh amnu solono, apun solle le, nullu do, nullu dangra, awen thunduru thangam dia le, budu mant kaya utta marenge le, wong apa oki le supalisi edta chi, wana kini edgal le, kiling jadi Krishna orang, ya indo warawa orang ma, indo warawa ke wala ke waikira phana orang ma, indo rendin jenda da, nammal orang ma kerde. Yosu parang lain ni, engkau air kerana urabi, magelci an urabi entu andi engkau air kerana, yattna mesa anala, makhlavi anala, awa urabi beli kati kita erka. Ini betul fakat betul ur kelabur setu punar. Mesa anuri, mande putar, putar, muncudam marandi ter, eperu cutan jeri. Ipan tu party kerana aluro, alukan aluga, anda aluga, ya ya, ya raja, ya ya. Ya ya, kalau kerja macam katerika kudu bepe. Ya ya, unnam itu nama beriti la. Ya, ini aku kudu nak kerana jatuh kerana mata. Parti potong korne deh. Ipa kerana alor. Ya ya, niengan ananda. Siwaji Ganesha nade ya tuah tu boh me. Ya, engra. Siwaji Ganesha, apa kampu ni itu ananda re? Tuh ananda alor. Uur karang lama mandi tanya. Anda orang tuh kau anggal, tuh kau orang kelabu yang awes orang tu. Ya ya, ya ya ya, raja ya ya ya. Ya, apa tu raja? Ya, na tariya utur beri le, na. Apa tu nata macam mana re? Hei, kelabu, sumber, abdin na. Ya ya, ya raja ya ya, abdin orang na orang kau orang tu. Hei, kelabu double sila ya tu na. Tapi kelabu waktu kan mai liya, adik awak solra, tu ur cara pelele apa? Opu pun ada orang mateng kan? Bal ke? Opu kita na nanti kita pergi. Cari tu upu kille. Upu kaga bal bawa nombor orang bandar. Ya, datang tu lekukan anjung mandiri ke? Nampulah nombor orang dana. Bintu kula orang dengar kau bayang tu bayang kaya datang tu ke? Betul kita kan? Tuh kiri beli lekukan tu bawa indah mayor light post terti kalau pelacca. Nasamara ram tadi, apabila 3 tahun sewa orang dari, 3 tahun setuk pernah nasamara setuk benar. Ipan nasam, ipun mak kelabu ada betul lah. Ya 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 rasa, kalau kerja sama pun, kat teri kah kutu pun, awak kalau tu lagi tu mana pada pada lah rendukum boleh. Hari udah mau pada, hari udah mau pada, ur karang lah mandang tu kerang tu kerong na, kelabu ipun mau pada pada lah, orang ni ati Ilanga ya, kondu bunga ya, ur karang bunga, kadami cengya, engkau curug atuk bodoh. Tukunonne, unga kadami cengya, nawa chodna ya, anda veli ila anda light post, anda edatle eva nikup pat kondu bungo na. Ya, innu bolacce ime vitu gula andar prading, rala kawan amar galal ya. Sir, ini dah sir warabi, ini dah malkai, ini dah kudumbam. Pulang kali, anggir tu mana ya? Naga kira, orang sana ada panah merikarat beri pulang kali rupar kali ini, irka mata argil, panah meripat beri irka mata argil, panah mana panah? Negeri tu naga kira deh, unggal itu panah mila yang dal unggal ayu uru urikum teriadi,
உங்களிடம் பணம் வந்து விட்டாலோ உங்களுக்கே உங்களை தெரியாது. என்ன பண்ணு உங்களையே உங்களுக்கு தெரியாத வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? நான் கேட்கிறேன், வேண்டாம், தேவையில்லை. பணம் என்பதும் உறவு என்பதும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வழியில தான். மனைவிட்ட போய் கேளுங்களேன், இப்ப என் வீட்டிலே வந்து கேளுங்களேன், ஏங்க உங்க வீட்டுக்காரங்க சாரு எங்கோ இருக்காரு, வெளியே போயிருக்கு, எப்போ வருவாரு? வரோம் வரோம். இல்லை உங்க வீட்டுக்காரங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்காரே, அவரை பத்தி ஒரு ரெண்டு பேரும் சொல்லுங்களே. பத்திரிகைக்காரன் வந்திருக்கான் யா, இப்போ இவன் என்ன சொல்லணும்? 25 வருஷமா என் கூட குப்பை கூட்டுறவா, ஒரு 2 நிமிஷம் பேச முடியாதா என்னை பற்றி? ஏங்க ஒரு 2 வார்த்தை அந்த ஆள் திரும்ப திரும்ப கேட்குறான். உங்கள் வீட்டுக்காரர் அவர் உலக நாடெல்லாம் போயிருக்காருங்கிறாங்க, ஊர் ஊரா பட்டிமன்றம் பேசுகிறாருங்கிறாருங்க, அவரை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளவுதான், அதுக்கு மேலே வரல. 30 வருஷமா குடும்பம் நடத்தினவனுக்கு எப்படி சொல்றீங்க? அவர் 2 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்காரு. உறவு என்பது பணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவரை என்று சொன்னால், வீட்டில் இருந்து வெளியே போகிற பொழுது ஒரு மனிதனுக்கு பின்னால் எத்தனை பேர் போகிறார்கள் என்பதை பொறுத்தது. அதுதான் வாழ்க்கை. பிறப்பு முதல் இறப்பு வரை பயன்படுத்துவது பணம், அந்த பணத்தை பயன்படுத்துவது உறவு. இந்த இரண்டையும் விட்டுவிட்டு சுடுகாட்டிற்கு போகிற பொழுது 10,000 பேர் படை சூழ போகிறார்களே, அது நட்பால் வந்த விளைவு. நட்பு என் வீட்டுக்குள்ள நான் தானே ஹீரோ, வெளியில வந்தா ஹீரோ. நான் வெளியிலும் ஹீரோவாக மாற வேண்டுமானால் என்னுடைய நட்பு வட்டம் பலப்பட வேண்டும், என்னுடைய நட்பு வட்டம் விரிவடைய வேண்டும். நான் வீட்டுக்குள்ளே பிறந்து வீட்டுக்குள்ளே வாழ்ந்து வீட்டுக்குள்ளே செத்து மடிகிற ஜீவன் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே பிறந்து நாட்டுக்குள்ளே வாழ்ந்து நாட்டு தலைவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருந்தால், அன்பிற்குரிய சகோதரர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், வீட்டுக்குள்ளே பிறந்து வீட்டுக்குள்ளே வாழ்ந்து வீட்டுக்குள்ளே செத்து போகிற ஒரு குடும்பத்து தலைவனாக இருப்பான் என்று சொன்னால், அவனை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய துணியால் போர்த்தி போடுவார்கள். அவன் வீட்டுக்குள்ளே பிறந்து வெளியே வாழ்ந்து நட்பு வட்டத்தை விரிவடைய வைப்பான் என்றால் அந்த உடம்பிற்கு தேசிய கொடி போர்த்தப்படும். நான் தெரு துணியை பற்றி பேசுவதற்கு இங்கு வரவில்லை, தேசிய கொடியை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறேன். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுருக்குவது பணம், குறுக்குவது குடும்பம், இரண்டையும் பெருக்குவது நட்பு, சுத்தம். இன்று நான் பேசிவிட்டு போய்விடுகிற பொழுது ஊத்தங்கரையில் வாழுகிற அன்புக்குரிய நண்பர்கள் அத்தனை பேரும் என்னுடைய சுத்தத்தார்கள், என்னுடைய நண்பர்கள். நான் என்னை நினைத்து பார்க்கும்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பணம் தேவையில்லை. பிரகாசம் ஐயா கவர் தரலன்னா பரவாயில்லைங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க. நான் இத்தனை பேரை கவர் பண்ணேன்னா அதான் வாழ்க்கை. இது என்ன கவரு? 2 கவரா கொடுங்கோ. இல்ல ஒன்னு எனக்கு ஒன்னு இத்தனை பேருக்குன்னு சொன்னேன். வாழ்க்கையை அனுபவித்ததற்கு பிறகு நான் இப்பொழுது கண்டுபிடித்த ரகசியம், இத்தனை ஆண்டுகளும் என் வீட்டுக்குள்ளே என் மனைவி மக்களுக்காக வாழ்ந்து சீரழிந்து போனோமே, இந்த சீரழிவுக்கு இந்த பணம் ஒரு காரணம் அல்லவா? ஆக இந்த இரண்டையும் விட்டுவிட்டு என்று நான் என்னுடைய வாழ்க்கையை வெளியே அமைத்துக் கொள்ளுகிறேனோ நடுவரை போல, அப்போதுதான் வாழ்க்கை வளமுடையதாக இருக்கும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் கன்னியாகுமரி நீலம் மதுமயன். நன்றி நண்பர்களே. முதல் சுற்றிலே ஆண்கள் பேசி முடித்தார்கள், இரண்டாவது சுற்றில் பெண்கள் பேச இருக்கிறார்கள். அதிலே சேலம் உமா மகேஸ்வரி அவர்கள், ஓகோ
முனைவர் தேவி லட்சுமி அவர்கள் சொந்த பந்தமே என்ற அணியிலே பேசுகிறார்கள். வந்தாயே தாயே, வந்தாயே தாயே, வாமகளே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் வார்த்தை. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் என் நெருப்பினிலும் உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. சின்ன மகள் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். முத்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய முதலாம் ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தான் வாழ்வதற்காக விழா எடுப்பவர்களுக்கு மத்தியிலே தன் சமூகமே வாழ வேண்டும் என்பதற்காக விழா எடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடாளர் ஐயா திருமுகு சந்திரசேகரன் ஐயா அவர்களே, சீனி திருமால் முருகன் ஐயா அவர்களே, உங்கள் இருவரையும் வணங்கி இந்த இலக்கிய மெய்யன்பர்களையும் வணங்கி அடியார்க்கும் அடியாராய் அத்துணையும் கற்றவராய் சின்னவராய் பெரியவராய் பேசுகின்ற உத்தமராய் முடி நரைத்தாலும் மூளை நரைக்காத நடுவர் அவர்களே, நடுவரவர்களே, நீங்கள் மூளை நரைச்சது வெளியே தெரியாது, முடி நரைச்சதான் தெரியும். நீங்க ஒரு வித்தியாசமானவர், உங்க தலை முடி நரைக்கல ஆனா தாடி நரைச்சிருச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன் உட்கார்ந்து, அது எப்படி தலை முடி நரைக்கல தாடி நரைச்சிருச்சுன்னு. உங்கள் நகைச்சுவை தேன் பட்டு பட்டு உங்கள் தாடி கூட நரைத்து போய்விட்டது என்பது தெரிந்தது. எட்டாத பழத்திற்காக கொட்டாவி விட்டு கொண்டு அமர்ந்திருக்கும் எதிரணியை சார்ந்த சகோதர சகோதரிகளே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டு அமர்ந்திருக்கும் நக்கீரர் பரம்பரையின் வாரிசான என் கட்சியை ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர்களே, கடைசியா வந்து ஒருத்தர் பேசிட்டு போனார், நீலம் மதுமையன். அவர் வேற கடைசியா அவர் பேரை சொல்லாம முடிக்க மாட்டாருன்னு வைங்க. அவர் வந்து பேசினார், அவர் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லைங்க, லல்லு பிரசாத் யாதவுக்கே புண்ணா கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட ஆளு. அவர் பாடம் நடத்தினார்னா பசங்களுக்கு சந்தேகமே வராது, அவ்வளவு நல்லா நடத்துவாரான்னு கேக்குறீங்களா? புரிஞ்சாதானே சந்தேகம் வரத்துக்கு. விளங்காம பாடம் நடத்திட்டு போறதுல விளக்கமான ஆளு. அவரை கொஞ்சம் நல்லா பாருங்க, தயவு செஞ்சு இன்னொரு தடவை உத்து பாருங்க. இந்த மனுஷனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கிறதே பெரிய அதிசயம் இல்லையா? இவருக்கு ஒருத்தி கழுத்தை நீட்டிருக்காளே, யார் அந்த மகராசின்னு அந்த வீடு தேடி போய் பார்த்தேனா? ஏன்னா ஊர் ஊரா இப்படித்தான் பேசுறாரு. நேரா போய் பார்த்து, அண்ணி என்னங்க அண்ணி உங்களை இப்படி புலம்புறாரு, என்னமோ மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் கேட்குறீங்களா, மேட்சுக்கு மேட்சா பிளவுஸ் கேட்குறீங்களா, மேட்சுக்கு மேட்சா கிளிப்பு கேட்குறீங்களாமே, ரொம்ப அவரை பாடா படுத்துறீங்களாமேன்னு. அவங்க சொன்னாங்க, இவரைத்தான் மேட்சா கட்டிக்க முடியல, அட்லீஸ்ட் அதையாவது மேட்சா போட்டுக்கிறேனேம்மா. இந்த மனுஷன் வந்து மேடையில பேசுறார். நான் கேட்கிறேன், பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போறீங்களா இல்ல தெருவுக்கு நிக்க போறீங்களா? குடும்பமே வேண்டாமா? பையன் வீட்டுலதான் உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கிறாரு. முடிஞ்சவன சென்னைக்கு போய் தம்பி பையன் சம்பாரிச்சு கொடுத்தாதான் சாப்பாடு. இந்த நிலைமையில உட்கார்ந்துக்கிட்டு குடும்பம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, நடுவர்களே, நட்பு சிறப்பானது இல்லை என்று பேசுவதற்காக நான் வரவில்லை, பணம் உயர்ந்ததில்லை என்று பேசுவதற்காக நான் வரவில்லை. இரண்டும் குடும்பத்தை தாண்டியவை. இங்க கொடுத்திருக்கிற தலைப்பே என்னன்னா, குடும்பம் சிறக்க இல்லறம் சிறக்க எது தேவை? ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், அதுக்கு என்ன தேவை? ஒரு பையன் ஒரு கவிதை எழுதியிருந்தான், என் மனசை தொட்டது. யார் எப்ப அதிகமா சாப்பிடுவாங்க ஒரு வீட்டுல, யார் எப்ப அதிகமா சாப்பிடுவாங்க? ஒரு பையன் சொன்னான், ஒரு கவிதை எழுதியிருக்கான், சூடாக இருந்தால் என் அப்பா நிறைய சாப்பிடுவார், சூடாக இருந்தால் என் அப்பா நிறைய சாப்பிடுவார், பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறினால் என் தாத்தா நிறைய சாப்பிடுவார், தொட்டுக்கொள்ள ஏதேனும் இருந்தால் நான் நிறைய சாப்பிடுவேன், ஊட்டி விட்டால் என் தங்கை நிறைய சாப்பிடுவாள், மீதி இருந்தால் மட்டுமே என் அம்மா நிறைய சாப்பிடுவாள். மீதி இருந்தால் மட்டுமே சாப்பிடுகிற ஒரு ஜீவனை மறந்து விட்டு இந்த மேடையில இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க. அம்மானா சும்மாவா? அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெத்த தாய் அம்மான்னு கூப்பிடுறோம்ல, ஏன் அம்மான்னு கூப்பிடுறோம் தெரியுமா? ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர் மெய்யெழுத்து, உயிரையும் மெய்யையும் சேர்த்து தருபவள் தாய், அதனால் அவளை அம்மா என்று அழைக்கும்.
அம்மா அப்பாங்கிறதுலயும் உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து இருக்கு. ஆமாம் நடுவரவர்களே, ஆனா ஒரு விஷயம் அதுலயும் இருக்கு. என்ன? அம்மாங்கிற வார்த்தையில இருக்கிற இம் மெல்லினம், அப்பாங்கிற வார்த்தையில இருக்கிற இப்பு வல்லினம். அப்பா வன்மையானவர், அம்மா மென்மையானவர். ரொம்ப அழகா பேசினாங்க. தாய் என்பவள் யாருங்கிறதுக்கு ஒரு கவிஞன் சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. அது உண்மை, அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. அந்த தாய்மையை விஞ்சியதாக எங்க அம்மா சோறு போடும்போது கூட தேசியம் சொல்லி கொடுப்பாங்க. சாப்பாடு சாப்பிட உட்காரும் போது கூட எங்க அம்மா என்ன சாப்பாடு சாப்பிட இலைய போட்டு சோற போடுவாங்க. போட்டவுடனே சாப்பிட போவேன், எங்க அம்மா கொஞ்சம் பேசாம ரெடி, ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து ஓரமா வையின்னுவாங்க. ஏமா ஓரமா வைக்க சொல்ற? இல்ல சாப்பிட்டு முடிச்சோடனே இலைய தூக்கி போடுவேன், ஒரு நாய் ஏதாவது வந்து அந்த இலைய திறந்து பார்க்கும், சாப்பாடு இருந்தா ஏதோ மகராசன் நல்லபடியா சாப்பிட்டு போட்டிருக்கான்னு கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு போவோம். ஒரு சிலர் பாத்திருக்கீங்கன்னா இலைய சுத்தமா வலிச்சு முடிச்சு சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வலிச்சு சாப்பிட்டுருவான். அந்த மாதிரி இலையும் நாய் வந்து திறந்து பார்க்கும், அப்ப என்ன நினைக்கும்? நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும். அதனால சாப்பிடும் போது கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு அடுத்தவங்களுக்காக வைக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி அம்மா சரிம்மா ஒரு பிடி சாப்பாடு வச்சு திரும்ப சாப்பிடும், இரு இந்த இலைய நல்லா பாரு. நாங்க என்னம்மா என்ன, இந்த இலையில கூட தேசியம் இருக்கு. என்னம்மா தேசியம் இருக்கு இலையில? போய் என்னம்மா தேசியம் இருக்கு? இலை என்ன கலர்? நாங்க பச்சை கலர். மேல வச்சிருக்க சாப்பாடு என்ன கலர்? வெள்ளை கலர். இதுல ஊத்தி இருக்கிற சாம்பார் என்ன கலர்? காவி கலர். நான் எங்க அம்மா சொன்னாங்க, மேலே இருப்பது காவி நிறம், கீழே இருப்பது வெண்மை நிறம், நடுவில் இருப்பது வெண்மை நிறம், கீழே இருப்பது பச்சை நிறம், மூன்றையும் சேர்த்து பார், இந்திய தேசிய கொடி தெரியும் என்று சொன்ன. அப்பயும் கேட்பேன் எங்க அம்மா கிட்ட, அம்மா எல்லாம் சரிம்மா, அசோக சக்கரம் எங்கம்மான்னுவேன். எங்க அம்மா ஒரு அப்பளத்தை எடுத்து அது மேல வச்சு இதாண்டி அசோக சக்கரம் சாப்பிடணும். அப்படி தேசியத்தையும் இந்த தியானத்தையும் ஊட்டி வளர்த்த ஒரு தாயை மறந்து விட்டு ஒரு மேடையில் அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். மறந்து விடாதீர்கள். அப்பாங்கிறவனும் சாதாரணமான இல்லைங்க. இந்த உறவுல சொந்த பந்தத்துல தந்தை இருக்கிறான் பாருங்க, அம்மா குழந்தையை இடுப்புல தூக்கி வைப்பா. ஏன் சொல்லுங்க பாக்கலாம். கீழே இருக்கிற குழந்தையை தூக்கி இடுப்புல தூக்கி வைப்பா. ஏமா என்ன இடுப்புல தூக்குறேன்னா அந்த புள்ள சொல்லுவா, அந்த அம்மா சொல்லுவா, இல்லப்பா இந்த உலகம் உனக்கு தெரியாது, தெரியாத உலகத்திலே நீ கீழே இருந்து அழிந்து போய்விட்டால் நான் என்ன செய்வேன், இந்த உலகம் உனக்கு நான் பார்ப்பது போலவே உனக்கும் இந்த உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இடுப்புல தூக்கி வச்சிருக்கேன்னு வா. அப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? தோல் மேல தூக்கி வைப்பான். ஏண்டானா, எனக்கு தெரியாத உலகம் கூட உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தோல் மீது தூக்கி உட்கார வைக்கிறவன் தான் தந்தை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அப்பாங்கிறவன் சாதாரணப்பட்டவனா? நடுவரவர்களே, ரொம்ப அழகா அவர் பேசினார். அஞ்சு கோடி, அஞ்சு கோடியான்னு கேட்டுட்டு டாக்டர் செத்து போயிட்டாரான். யார்? அன்பழகன் ஐயா. அவர் பேரே அன்பழகன், ஆனா அவர் பணத்தை பத்தி தான் பேசுறாரு. நிலைமை பாருங்க. நீங்க பணம் என்ன செய்யும்னு சொல்றேன், பணம் வந்ததனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பொருள்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தினோம். அன்று பொருள்களை பயன்படுத்தினோம், உறவுகளை நேசித்தோம். என்றைக்கு பணம் எங்கள் வாழ்க்கையில் ஆட்சி செய்ய ஆரம்பித்ததோ அப்பொழுது பொருள்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டோம், உறவுகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இது வந்த தாழ்வு. ஒரு குடும்பத்தை சரியா பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பணத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு பார்க்க ஆரம்பிங்க, அப்பொழுது சரியாக இருக்கும். ஏனென்றால் செலவழிக்க வேண்டிய பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறான், சேர்த்து வைக்க வேண்டிய உறவுகளை செலவழித்து விட்டான் மனிதன். இந்த உறவுகள் தேவை, இந்த சொந்த பந்தம் தேவை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்படி ஒரு மாபெரும் கூட்டம் இருக்கிறதே, இந்த கூட்டத்தை பார்த்து நண்பர்களே அழைக்கும் போது கைத்தட்டுகிறார்களா? பணம் படைத்தவர்களே அழைக்கும் போது கைத்தட்டுகிறார்களா? என் ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொல்லும் போது கைத்தட்டுகிறார்களா? அண்ணாவினுடைய மிகப்பெரிய வாசகம் என்ன தெரியுமா? ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொல்கிற போதுதான். ஏன்னா அந்த உறவுக்கு பலம் அதிகம் என்பது நம் தலைவர்களுக்கு தெரியும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட்டையே நாம் குடும்பமாக பார்த்தோம். இந்த நாட்டையே நாம் எப்படி பார்த்தோம்? குடும்பமா பார்த்தோம். அதனால தான் மகாத்மா காந்திய தாத்தான்னு கூப்பிட்டோம், என் தேச பிதா என்று அழைத்தோம், நேருவை பார்த்து மாமா என்று அழைத்தோம்,
தெரசாவை பார்த்து அன்னை என்று அழைத்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டை கூட உறவாக பார்க்கிறவர்கள் தான் நாம். உறவை தள்ளி வச்சுட்டு சொந்த பந்தத்தை தள்ளி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை நடத்தினா நட்பு நட்புன்னீங்களே, நான் கேட்கிறேன் நட்பு எங்க தெரியுமா இருக்கும்? பார்ல தான் இருக்கும். அது உண்மையா? சரி, இந்த பார்ல எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், எல்லாரும் கிளாஸ்ல ஊத்திக்கிறான் சேஸ்ங்கிறானே எதுக்குன்னு. அப்பதான் தெரிஞ்சது அளவு சரியா இருக்குன்னு பாத்துக்கலாம். இதுதான் நட்பு. நீங்கள் நண்பனிடம் கடன் தான் வாங்க முடியும், அவன் சொத்தை வாங்கிவிட முடியாது. கடன் தான் வாங்க முடியும், உங்கள் ஆபத்து காலத்தில் கூட கடன் தான் வாங்க முடியும். தாய் கடன் கொடுத்ததா வரலாறு இல்லை, தந்தை கடன் கொடுத்ததாக வரலாறு இல்லை. தன்னுடைய ஆவி முழுவதும் இந்த குடும்பத்திற்காகவே, இந்த குடும்பம் உயர வேண்டும் என்பதற்காகவே உழைப்பவன் யார் என்று சொன்னார் தாயும் தந்தையும். இதுக்கு மேல மனைவி வந்து பேசினார் பாருங்க, ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசினது. அவங்க அம்மாவை பத்தி யாருமே பேசல, அன்பழகன் ஐயால ஆரம்பிச்சு கடைசியா பேசின நீலம் மதுமையன் ஐயா வரைக்கும் எல்லாரும் அவங்க மனைவியை தான் பேசியிருக்காங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு மனைவி என்பவள் சாதாரணப்பட்டவளா? காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். எத்தனை தெய்வம் இந்த மண்ணில் இருந்தென்ன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் ஒரு சக்தி உருவாகும், அது பக்தி பிரவாகம் என்று சொன்னான் கவிஞர். மனைவினா என்ன நினைச்சிருக்கீங்க? கண்ணதாசனுக்கு அவங்க அம்மா எட்டு பொண்ணு பார்த்தாங்க, எட்டு பொண்ணு போட்டாவே கொண்டு வந்து கொடுத்து எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லுப்பா. நாங்க கண்ணதாசனுக்கு பரந்த மனப்பான்மை, எட்டு பொண்ணுமே பிடிச்சிருக்குமான்ட்டாரு. அவங்க அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுரா, ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அவள் சொன்ன கதை தான், சும்மா இருப்பாரா இவர் உடனே மனைவியை பார்த்தோன்னா பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேனார். அந்த பொண்ணு பேசாம இருந்தது. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, நல்லா பிடிச்சி திட்டினார். அப்பயும் இந்த பொண்ணு பேசாம இருந்தது. விடிஞ்சவன அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு, அருமையான பொண்ணுமா, திட்டினாலும் பேசாம இருக்கா, புகழ்ந்தாலும் பேசாம இருக்கா, அருமையான பொண்ணுமா. அந்த அம்மா சொன்னாங்க, டேய் உன் பொண்டாட்டிக்கு ரெண்டு காதும் கேட்காதுறான். உண்மை. கண்ணதாசனுடைய மனைவிக்கு இரண்டு காதுகளும் கேட்காது, ஆனால் கண்ணதாசன் கவிதைகளில் பதிவு செய்து வைத்தான், செவிகள் பழுதானாலும், செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி என் மனைவி பொன்னம்மா. ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்து மென்னடி, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன் அடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அடி என்று சொன்னார். மனைவியை தெய்வ நிலைக்கு உயர்த்தி வைத்து பார்த்தான். அது மட்டும் இல்ல, கார்ல் மார்க்ஸ் ஜென்னிக்கு வயசாயிடுச்சு. நீங்க எப்பயுமே இளமையில தானே அழகுன்னு நினைப்பீங்க, கணவன் மனைவி அன்பு இளமையில தான் நினைப்பீங்க. ஆனா கார்ல் மார்க்ஸ் ஜென்னியை பார்த்து சொன்னான், கண்ணே உன்னுடைய கண்ணம் ஆப்பிள் போல இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல இருக்கலாம். உன் கண்ணம் ஆப்பிள் போல இல்லாமல் உலர்ந்த திராட்சை, என வயசாயிடுச்சு, உலர்ந்த திராட்சை போல இருக்கலாம். உன் நெற்றி பிறை போல இல்லாமல் உழுத நிலம் போல இருக்கலாம். உன் நடை அன்னம் போல இல்லாமல் வாத்து போல இருக்கலாம். ஆனால் நீ இருக்கின்றாய் என்பதொன்றே இன்பமடி எனக்கு என்று சொல். நீ இருக்கிற பாருமா, அதுவே எனக்கு இன்பம். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த நாட்டில் இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லா இளைஞர்கள்ட்டையும் சொல்றேன், இன்றைய இளைஞர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? இங்கிலாந்து இருக்கிற மாதிரி வீடு கட்டணும். வீடு எப்படி கட்டணும்? இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி வீடு கட்டணும். அமெரிக்க டாலர்ல சம்பளம் வாங்கணும். அசர்க்கா இல்லையா? அமெரிக்க டாலர்ல சம்பளம் வாங்கணும். ஜப்பான் பொருட்களை பயன்படுத்தணும். மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு பயன்படுத்துவான், ஏன்னா நல்லா இருக்கும். சீன உணவு சாப்பிடணும், சைனீஸ் ஃபுட்டு. இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி வீடு கட்டணும், அமெரிக்க டாலர்ல சம்பளம் வாங்கணும், சீன உணவு சாப்பிடணும், ஜப்பான் பொருட்களை உபயோகப்படுத்தணும். ஆனா தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன், என்ன காரணம்? ஒரு பெண் நடந்து வந்தால் பத்து வருட பாரம்பரியம் நடந்து வருகிறது என்று அர்த்தம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பெண் என்பவள் புத்தகம் போன்றவள். பெண் என்றவள் எப்படிப்பட்டவ? புத்தகம் மாதிரி. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்கின்ற அந்த புத்தகத்தை அப்படியே விட்டு விடாமல், அச்ச
அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்கின்ற புத்தகத்தை அப்படியே விட்டு விடாமல் அன்பு என்கின்ற நூலினால் கட்டி பாசம் என்கின்ற பசையை தடவி கற்பூ என்கின்ற களிக்கோவை ஒட்டி ஆடவன் என்கின்ற அட்டையை போட்டு சொந்த பந்தம் என்கின்ற சுமையை ஏற்றி வைத்து கட்டுப்பாடு என்கின்ற கட்டிங் மிஷினிலே கொடுத்து சரியாக கட் செய்து மாமனார் என்கின்ற மார்பிளை ஒட்டி மாமியார் என்கின்ற லேபிளை ஒட்டி பிள்ளைகள் என்கின்ற பெயர் எழுதும் போது அந்த புத்தகம் சிறப்பு பெறுகிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தில் தான் இந்த நாட்டின் தத்துவங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கருவினில் வளரும் மலலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, கலங்கம் விளைந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை என்று சொன்னான். நீங்கள் நட்புல தீய நட்பு இருக்கிறது நடுவர் அருளே, நட்பிலே கூடா நட்பு இருக்கிறது, ஆனால் குடும்பத்திலே கூடா குடும்பம் இல்லை, கூடா நட்பு கூடா இன்பம் என்று அதிலே இல்லை. பணத்திலே தீய பணம் இருக்கு, தேவையில்லாத பணம் இருக்கு, ஒதுக்கிடலாம், ஆனால் உறவுகளை ஒதுக்க முடியாது. உறவுகள் என் ரத்தத்தோடு தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார்களே, அதுதான் சொந்த பந்தம் என்கின்ற காரணத்தினால் ஒரு செய்தியை சொல்லி நான் இறுதியாக நிறைவு செய்கிறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல நீங்க மனைவி மனைவி நீங்க ரொம்ப பேசுறதுனால சொல்றேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல இருக்கிற அந்த அம்மா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்ப்பா, கடத்தரப்பா. அவ புருஷன் என்ன பண்ணுவான், நாள் முழுக்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு கிடைக்கிற காசுல ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து சாயந்தரம் அந்த அம்மாவை போட்டு அடிப்பான். அடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவான், சோறு போடணுவான். அவன் 10 பைசா தர மாட்டான், ஆனா சோறு போடணுவான். இந்த அம்மா சோத்தை போடும், எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். திரும்ப அடுத்த நாளும் இதே வேலையை தான் செய்வான். வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், இல்லை இவகிட்டருந்து வந்து காசை பிடுங்குவான், குடிச்சிட்டு வருவான், அடிப்பான், அடிச்சுட்டு சோறு போடணுவான், போட்ட சோத்தை தின்னுப்ட்டு போவான், அடிச்சுட்டு அடிச்சுட்டு சோறு போடுவான். நான் நினைப்பேன், இந்த அம்மா இவனால் ஒரு சுகமும் இல்லை இந்த மனைவிக்கு, இவனோடு ஏன் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சாப்பாட்டில் அவன் தினமும் சோறு தின்னு தண்ணி அடிச்சுட்டு தான் வந்து சோறு திங்கிறான். அந்த சாப்பாட்டில் இத்துலுண்டு பால் டாயில கலந்து வச்சான்னு வைங்க, உனக்கு ஏன் இவ்வளோ நல்ல புத்திங்கிறீங்களா, கலந்து வச்சான்னு வைங்க, சாராய நாத்தத்துல பால்டாய் நாத்தம் வித்தியாசம் தெரியாம குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவான். ஏன் அந்த பொண்ணு செய்ய மாட்டேங்கிறான்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். இறுதியாக எனக்கு தெரிந்தது என்ன காரணம், ஒரு குடும்பத்திலே வருகிற அந்த மனைவிக்கு தாய்க்கு ஒரு குழந்தையை ஒரு உயிரை உருவாக்க தெரியுமே தவிர அழிக்க ஒருபாலும் தெரியாது. உருவாக்க தெரியும். ஒரு பையன் வேலைக்கு போனா மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனி, நண்பனால நண்பன் மூலமாக நண்பனையும் அந்த வேலையில சேர்த்துக்கிட்டான், தன் நண்பனையும் கூட சேர்த்துக்கிட்டான், வேலைக்கு போயிட்டான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த நண்பன் சும்மா இருக்காம துரோகம் செஞ்சு இவன் வேலைக்கே வேட்டு வச்சான். இவனுக்கு வேலை போயிடுச்சு, முதலாளி கூப்பிட்டு சொன்னார் உனக்கு வேலை இல்லை வெளியில போடான்னாரு. சரி நான் படிச்சு சர்டிபிகேட்டை கொடுங்க நான் வெளியில போறேன்னா, நீ தப்பா வேலை செஞ்சிருக்கேன் உனக்கு சர்டிபிகேட்டே கிடையாது, நம்ம முன்னாடியே சர்டிபிகேட்டை கிழிச்சும் போட்டார். சர்டிபிகேட் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, நண்பன் துரோகம் பண்ணிட்டான், இனிமேல் வாழ முடியாது, ஏன்னா பணம் இல்லை நட்பு இல்லை, இவங்க சொன்ன ரெண்டும் இல்லை, இனிமேல் வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்தான். அவங்க அப்பா உட்காந்துருந்தார், அவங்க அம்மா வந்தா, ஏன்டா டயர்டா இருக்கா, என்னடா ஆச்சு, ஒண்ணு இல்லம்மா ஒரு கப் காப்பி கொடுமா. நம்மா போய் ஒரு கப் காப்பி கொண்டு வந்தா, காப்பியை வாங்கிட்டு ரூம் குள்ளார போனவன் கதவை சாத்தினான். அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னடா பையன் கதவை சாத்துறான், கதவை திறந்து உள்ள போனா ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து அதுல கலக்குறான். அவங்க அப்பா போய் தட்டி விட்டாரு, என்னடா என்ன காரியம் பண்றடா, பார்த்தா விஷம் பாட்டில், என்னடா விஷத்தை எதுக்குடா இதில் ஊற்றி குடிக்கிற, என்னடா ஆச்சு, இல்லைப்பா என் நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் வேலை போயிடுச்சு, எனக்கு என் வருமானம் போச்சு, பணம் இல்லாமல் நட்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, இனிமேல் நான் வாழ்வதற்கு தயாரா இல்லை, இப்படியே இப்படிலாம் நினைக்காதடா, அவர் எவ்வளவோ ஆறுதல் சொல்றார். கடைசியாக சொன்னால் இப்போ வேணாம் தடுக்கலாம், எப்பையும் தடுக்க முடியாது, இப்போ வேணாம் தடுக்கலாம், எப்பையும் தடுக்க முடியாது. இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இப்போ தடுத்துட்டோம் எல்லா நேரமும் தடுக்க முடியுமா. ரொம்ப குழம்பி போய் அந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், சரிடா சாகணும்னே முடிவு பண்ண, ஏன்டா விஷம் குடிச்சு சாவற, சாகிறதுக்கு வேற வழியே இல்லையா. பையன் சொன்னா, அப்பா தண்டவாளத்துல தலைய வைக்கலாம், மலை மேல இருந்து குதிக்கலாம், கயிறு போட்டு சாகலாம், ஆனா எனக்கு என்னமோ விஷம் குடிச்சு சாவறதுதான் பரவாயில்லன்னு படுதுன்னா. அவங்க அப்பன் சொன்னா, டே சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கே, வாழ்றதுக்கு ஒரு வழி கூடவா உனக்கு தெரியலன்னு கேட்டான். நட்பு துரோகம் செய்கிற போது, நினைவுல வச்சுக்கோங்க, நட்பு துரோகம் செய்கிற போது, பணம் உதவாத போது, தோல் கொடுத்து தூக்கி நிறுத்துவது சொந்த பந்தமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தமிழ் தாயே, மீண்டும் இறந்து பிறந்தாலும் உன்மகளாய் பிறக்கவே வரம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச்சிறப்பாக தேவிலட்சுமி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கும் அடுத்தாற் போல சொத்து சுகமே என்ற அணியில் கோவை சாந்தாமணி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இத்தாலிய மொழியை இசை மொழி என்பார்கள், இங்கிலாந்து மொழியை வணிக மொழி என்பார்கள், பிரெஞ்சு மொழியை காதல் மொழி என்பார்கள், உருது மொழியை கவிதை மொழி என்பார்கள், கிரேக்கத்தை தத்துவ மொழி என்பார்கள், சமஸ்கிருதத்தை தெய்வ மொழி என்பார்கள், தமிழ் மொழியை மட்டும்தான் தாய்மொழி என்பார்கள். அந்த தாய்மொழியாம் தமிழுக்கு என்னுடைய தலை சாய்ந்த வணக்கத்தை சொல்லி அருமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு முத்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக நல்லதொரு இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய பொருட்செலவிலே ஏற்பாடு செய்து இங்கு கூடியிருக்கக்கூடிய 4000 நட்பினியும் பேச்சாளர்களான உறவுகளையும் சந்திக்க வைத்த ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிறுவனத்தை சார்ந்த சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே, அதியமான் கல்வி நிறுவனங்களினுடைய நிறுவனர் திரு சீனி திருமால் முருகன் அவர்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் நாவுக்கரசர் பெருந்தகை அவர்களே, என்னணியும் எதிரணியும் சார்ந்த இனிய நண்பர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கைதட்டிய 4 பேருக்கு நன்றி. இல்லை, எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர் இருக்கும்போது மனமே இல்லாத பருத்தி பூவை தரையே 4 பேர் கைதட்டினீங்க. நான் ஏன் மல்லிகை பூவோ ரோஜா பூவோ அல்லது செண்பக பூவோ நான் உங்களுக்கு கொடுக்கல, வாசமில்லாத பருத்தி பூவை ஏன் உங்களுக்கு நான் காணிக்கையாக்கணும் தெரியுமா? இந்த மலர்களெல்லாம் காலையில் மலரும் மாலையில் வாடிவிடும், ஆனால் பருத்திப்பூ ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதை உங்களுடைய பாதங்களுக்கு சமர்ப்பித்து சொத்து சுகமே என்ற தலைப்பிலே பேசுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். எங்களோட சகோதரர் நீல மதுமையன் சொன்ன அந்த 4000 பேரை நான் இப்போ மறந்துட்டேன். இப்ப என் கண்ணு முன்னால ஒரே ஒருத்தர் தான் நிக்கிறார். யாருன்னா என்னுடைய தோழி தேவி லட்சுமியோட கணவர் குணசேகரம் மட்டும்தான் இப்ப என் கண்ணு முன்னால நிக்கிறார். ஏன் தெரியுங்களா? மேடையிலேயே இந்த அம்மா இந்த போடு போடுதே, வீட்டுக்குள்ள எத்தனை போடு போடு அந்த அம்மா, சகிச்சுக்கிட்டு அந்த மனுஷ வாழ்றாரு. ஆனா ஒண்ணுங்க நடுவர் அவர்களே, பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு அதாவது கணவன்மார்களுக்கு ஒரு சங்கம் வச்சா அதுக்கு தலைவரா தேவி லட்சுமியோட கணவன் குணசேகரன் போடலாம். அத்தனை பாதிப்புங்க இந்த மனுஷனுக்கு. கல்யாணம் பண்ணி போகும்போது இவங்க அப்பா மாப்பிள கைய பிடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாரு. குணசேகரன் சொல்றாரு, மாமா கவலைப்படாதீங்க, உங்க மகளை நான் வெங்காயம் கூட உரிக்க விட மாட்டேன் மாமா, கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, அழுகாதீங்க. உடனே அவங்க அப்பா சொன்னாரு, நான் என் மக பிரியறத நினைச்சு அழுகுடா, உன்னை நினைச்சு நான் அழுகிறேன்டா, இத்தனை வருஷம் என்னை இந்த போடு ஓட்டாளே, இனி உன்னை என்ன போடு ஓடுவாளோன்னு நினைச்சு நான் அழுகிறேங்கிறத தேவி லட்சுமி இங்க நிரூபிச்சுட்டு போயிட்டீங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, எத்தனை தைரியம் பாருங்க கேட்கறக்கு. குடிச்சுக்கிட்டு வந்து பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல எட்டி உதச்சு அப்புறம் காசு மறுபடியும் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து சோத்த போட்டு வையின்னு ஒரு கணவன் கேட்கிறானா. உடனே அந்த அம்மா நினைச்சு பார்க்கறாளாமா, வாழ்க்கையில ஒரு சுகம் இல்லைன்னு நினைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை கலந்து வச்சா என்ன அப்படின்னு என்ன தைரியமா அந்த பொண்ணு பேசிக்கிட்டு போகுது. தேவியம்மா நீங்க விஷமே வைக்க வேண்டாம், நீங்க ரசம் வச்சாலே போதும், ரசம் வச்சாலே போதும், எதுக்கு விஷம்?
நீதி மன்றத்துல ஒரு வழக்கு வந்துடுச்சுங்க. நீதிபதி கணவனை பார்த்து கேட்டார், ஏண்டா மனைவிக்கு விஷம் வச்சு கொள்ள பார்த்தையாடான்னு கேட்டார். ஆமாங்க சாமி, செய்யலாமாடா? செய்யக்கூடாதுங்க சாமி. ஏண்டா செஞ்ச? அவ தினம் ரசம் வச்சு என்னை கொண்டுட்டு இருக்கிறான் சாமி. என்ன வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க தாய்மையை இழிவுபடுத்துறோம். அதுல சொத்து சொந்த வந்தோன்னு பேசின அணித்தலைவர் உன சொன்னார், இன்னைக்கு குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது, கணவனும் மனைவியும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்படிதாங்க கல்யாணமாயி 15 வருஷம் ஆச்சுங்க ஒரு குடும்பத்துல. நம்ப மாட்டீங்க நீங்க, ஒரு சின்ன சண்டையும் கூட வரலீங்க. இதை விட சிறப்பு என்னன்னா, அந்த அம்மா கணவனை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாது. ஏன்னா அந்த அம்மா பேச முடியாத ஊமை. அதனால 15 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை போயிடுது. ஆனாலும் கணவனுக்கு ஒரு ஆசை, சே மனைவி ஏதோ பேச நினைக்கிறான், பேச முடியல. இப்படி அன்பை வெளிப்படுத்துறான், இவளை மட்டும் பேச வச்சு பார்த்தா எப்படி இருக்கு? ஓடுனான் டாக்டர் கிட்ட, டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மனைவிய பேச வச்சிருங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சதை எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணுனா சரியாயிரு. 5 லட்சம் ஆகுனார். 3 ரூபா வட்டிக்கு வாங்கி 5 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர் கிட்ட கேட்டா, டாக்டர் என் மனைவி போய்பார், 8 நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், போய்பார். போனா கதவை திறந்தா உடனே கணவனை பார்த்தது அந்த மனைவி பேசின ஆசை வார்த்தைகள், உன்னை கட்டி வாழ்க்கையில என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா அதுண்டா, பாலா போன உனக்கு கொண்டு வந்து என்ன கட்டி வச்சு பாலுங்கணத்துல தள்ளி விட்டுட்டாங்களே, ஐயோ எங்கூர்ல நானு ஆட்டுக்கல்லா பிறந்திருந்தா ஆகாசம் போயிருப்பனே, அம்மிக்கல்லா பிறந்திருந்தா அத்தனை பேருக்கும் பயன்பட்டு இருப்பனேன்னு பேச ஆரம்பிச்சுட்டான். கதவை அடைச்சிட்டு ஓடி வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வாங்கி வேணாலும் நான் கட்டுறேன், தயவு செய்து அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க. டாக்டர் கேட்டார், டே வேணும் நான் திறக்கிறக்கு, வேண்டானா அடைக்கிறக்கு, இதனை வாய்க்கா வரப்பா, வேணா ஒரு 50,000 கூட இன்னும் நான் செவிடாக்குறேன். பெரும்பாலும் வாழ்க்கை இன்னைக்கு வாயிருந்தும் ஊமைகளாய் காது இருந்தும் செவிடர்களால் அனுசரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சமூகத்துல நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த சொந்த பந்தம் வெற்றி அடைஞ்சுகிட்டு இருக்குது. நடுவர் அவர்களே, என்னோட பேர் சாந்தா மணி, என் வீட்டுக்காரர் பேர் சுப்பிரமணி, பேர்ல மணி, வாழ்க்கையிலே மணிங்க, மணிக்கு பஞ்சமே இல்லை. ஆனா என்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். காலையில 6:30 இன்டர்சிட்டி ஏறி உட்கார்ந்த என் வீட்டுக்காரர் வந்து நின்று ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும் நின்று அப்படியே கண் கலங்கி நான் போறத பார்த்துட்டு நிக்கிறாரு. என்ன அவ்வளவு அன்பா? இன்னைக்கு ஒரு நாள் சனியன் தொலைஞ்சது, நாம நிம்மதியா இருக்கலாமே நினைக்கிறார். அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நிகழ்ச்சி முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன், போகையில என்னுடைய சகோதரர் பிரகாசம் அவர்கள் ஒரு கவர் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போனது என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுப்பேன், வாங்கிக்குவாரு. நாளைக்கே கூப்பிடுவார் என்னை நிகழ்ச்சிக்கு, தம்பி வாணியம்பாடியில நிகழ்ச்சி, சகோதரியை அனுப்பி வைக்க முடியுமா? என் வீட்டுக்காரர் கேட்பார், அப்படிங்களா? நாளைக்கு மட்டும்தான் நிகழ்ச்சிங்களா? நாளை மறுநாள் நிகழ்ச்சி இல்லைங்களா? இல்ல நீங்க மாசம் முழுவதும் நிகழ்ச்சி இருந்தாலும் அம்மனையை கூட்டிட்டு போங்கன்னு என் வீட்டுக்காரர் சொல்லுவார். அதுக்கு பதிலா அன்பு, இவங்க சொன்ன மாதிரி நட்பு, சொந்தம் தான் நினைச்சு போகையில நம்ம எல்லாம் இவ்வளவு நட்பு கூடிட்டோம், நம்ம எல்லாம் சொந்த பந்தம் ஆயிட்டோம், நம்ம எல்லாம் நண்பர்கள் ஆயிட்டோம்னு சொல்லி கவரே கொடுக்காம விட்டாருன்னு வைங்க. நான் நேரா வீட்டுக்கு போறேன். அண்ணன் பிரகாசம் என்ன கொடுத்தாரு? ஒன்னும் கொடுக்கலீங்க. அப்படியா? போய் 21-9 வருஷமா நீ இன்னும் சமைச்சு பழகுல, அடுப்படியில போய் சமைச்சு பழகு அப்படிம்பாரு. உடனே சகோதரர் கூப்பிடுறாரு, தம்பி வாணியம்பாடியில நிகழ்ச்சி, இங்க வச்சு செல்லு பேச மாட்டாரு. ஹலோ 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 ஹலோ, என்னது டவரே கிடைக்கல, ராங் நம்பரா இருக்குதுன்னு சொல்லிடுவார். பணம் இருந்தா தான் இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி. எனக்கு இதை விட வருத்தம் என்ன தெரியுங்களா? நீங்க நட்புல யாரு வேணாலும் பேசிட்டுங்க, அணித்தலைவர் பேசிட்டு வேண்டாங்களே. ஆனா என்னுடைய தோழி உமா பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஒரு 6 மாசம், ஏன்னா 6 மாசமா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால என் தோழி எங்க ஊர் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. வந்தவங்க ப்ரூக் ஃபீல்டுன்னு ஒரு ஃபன் மால் இருக்குது, அங்கே போகணுன்னாங்க. நாங்கள்லாம் போனோம். அங்கே RMKV ஒரு நிறுவனம் இருக்குது, அதில் நிறைய பட்டு புடவை நிறைய டிசைனில். சகோதரி அப்படியே ஆர்வ கோளாறுல அள்ளிட்டாங்க. ஒரு 3000 ரூபா பத்துல எங்கிட்ட கேட்டாங்க, அக்கா ஒரு 3000 கொடுங்கக்கா, சேலம் போனதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி நானும் கொடுத்தேன்.
வாங்கிட்டு போனவங்க இதுவரைக்கும் எனக்கு திருப்பி தரல. இதை கேட்க முடியாது, நம்ம தமிழ் படிச்சிருக்கிறோம், எப்படி கேட்கறது? அதனால வள்ளுவரை நான் துணைக்கு கூப்பிட்டேன், ஐயா வள்ளுவரை எனக்கு ஏதாச்சும் வகையில் ஒரு உதவி செய்யுங்க. அவர் ஒரு திருக்குறள் எடுத்து கொடுத்தார், நன்றி மறப்பது நன்றென்று திருக்குறளை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கி உடனே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனேன், நன்றி மறப்பது நன்றென்றுன்னு. உடனே அங்கிருந்து பதில் வருது, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லி 6 மாசமா 3000 வாங்கிட்டு இன்னைக்கு எங்க வந்து நீங்க பேச வந்திருக்கிறீங்க, நட்புதான் அப்படின்னு பேச வந்திருக்கிறீங்களே. இன்னைக்கு பணத்தோட வலிமை என்ன தெரியுங்களா? நீங்க எல்லாம் சொன்னீங்க சாமியாருக்கும் கூட பணம் வேணும்னு, சாமியாரை விடுங்க சாமிக்கும் கூட பணம் வேணுங்க. இப்ப ஒரு நிதர்சனமான உண்மையை பாருங்க. இப்ப கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போனா அர்ச்சகர் கொண்டு வந்து அப்படியே தட்டை நீட்டுறாரு, நீங்க ஒரு 50 காசை போடுங்க அவர் பொருட்படுத்தவே மாட்டாரு, ஒரு 5 ரூபாய போடுங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு தின்னூரை இப்படின்னு தூக்கி போடுவார், ஒரு 50 ரூபாய போடுங்க தின்னூறு பிளஸ் குங்குமம் பிளஸ் சந்தனம் ஏடாயிரு, ஒரு 500 ரூபாய போடுங்க தின்னூறு குங்குமம் சந்தனம் பிளஸ் பிரசாதம் கழுத்துக்கு மாலையும் விழுகு, ஒரு 5000 கொடுங்க கூப்பிடுவார் உங்களை, வாங்க வாங்க சாமி காலடியில் உட்கார்ந்து சேவிச்சுக்குங்க, காலடியில் கொண்டு போய் உட்கார வைப்பாரு, 50000 கொடுங்க நீங்க வராதீங்க உங்க வீட்டிலேயே இருங்க சாமி அங்கேயே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி சாமிக்கும் கூட இன்னைக்கு பொருள் இருந்தா தாங்க அருளே வாங்க முடியும். அதனாலதான வள்ளுவன் அழகா சொன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னா என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு உறவுகள் ஒண்ணு இல்லைங்க. கோயில போய் மனமுருகி வேண்டினேன், என் வீட்டுக்காரர் கேட்டார் என்னம்மா வேண்டினேன்னு கேட்டார், 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டின மாமான. உடனே அவர் ஓடினார், அவரும் கும்பிட்டு வந்தார், என்னம்மா வேண்டினீங்கன்னு கேட்டேன், இதுவே எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும்னு வேண்டினேன். ஆனா இந்த உறவும் கூடங்க, காசு இருந்தா மகிழ்ச்சியா இருக்கு. சகோதரர் கேட்டாருங்க, நீல மதுமையன் கேட்டாருல, குடும்பத்துல பிக்கல் பிடுங்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கு நீங்களே, அந்த பிக்கல் பிடுங்கள் கூட பொருள் இருந்தா மகிழ்ச்சி ஆகுங்க. என் வீட்டுக்காருக்கு ஒரு கஷ்டம், ஓடி வர்றாரு, என் கைய பிடிக்கிறாரு, சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது பாக்குற, கவலைப்படாதீங்க மாமா கவலைப்படாதீங்க மாமா உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கைய பாக்குற 10 பவுன் வளையல காணும் அங்க பாருங்க. அதே மாதிரிதான் நானும் ஒவ்வொரு மேடைக்கு போடுவேன், பேசுறாங்க சொந்த பந்தத்துக்கு பேசுறாங்க 25 பவுன் கையில, ஏன்னா அவங்க அன்னை தெரசாவோட பேத்தி. அங்க பாருங்க அடுத்து நட்புக்கு பேச வரக்கூடிய என்னுடைய சகோதரி கையில 30 பவுன், அவங்க கஸ்தூரி பாயோட கொள்ளு பேத்தி. நான் பொருளுக்கு பேச வந்திருக்கிற ஒண்ணு இல்லை, ஏ எல்லாம் உருவிட்டாரு, எல்லாம் உருவியாச்சு கொடுத்தாச்சு, கஷ்டம் நீங்குது இல்ல, ஒரு கஷ்டம் கழுத்துல இருக்கிறத அத்துட்டு போறாரு, காதல் இருக்கிறத அத்துட்டு போறாரு, குடும்ப மகிழ்ச்சி ஆகுது இல்ல. முந்தானேத்து டைலாக், சாந்தி உனக்காக லட்சத்தீவை மீட்பேன் கச்சத்தீவை மீட்பேன், நான் சொன்னேன் அடற்கடையில வச்சிருக்கிறீங்கள நகை முதல்ல அதை மீட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற பிக்கல் புடுங்கள் இருக்கிற குடும்பம் கூட பொருள் இருந்ததுன்னு சொன்னா அது மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையா மாறுமா மாறாதா? என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? கல்லறை தொடங்கி கருவறை போகும் வரை இந்த மண்ணில சில்லறை இருந்தா தாங்க வாழ முடியும். இதை விட நீங்க இதுக்கு இடைப்பட்ட கல்லறை தொடங்கி கருவறைக்கு இடைப்பட்ட காலத்துல கழிவறை போவதற்கும் கூட இன்னைக்கு காசு இருந்தா தானுங்க அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. என்ன வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதுல இவரு வேற பிரதம மந்திரியா, மனைவிகள் எல்லாம் பிரதம மந்திரியா, ஆனா அவர் சொல்றத நான் ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் போயிங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம பாத்துக்கோன்னு ஒரு சோசியல் ஒர்க்காவே பண்ணினேன். குடும்பத்துல எங்க பிரச்சனை வந்தாலும் நான் போய் அங்க பெண்களுக்கு அறிவுரை சொல்லுவாம்மா, குடும்பம்னா 4 இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்கம்மா அனுசரிச்சு போங்கம்மா நான் ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருந்தேங்க. இப்படித்தான் ஒரு குடும்பத்துல பிரச்சனை தெருவுக்கு வந்துடுது. நான் அங்க இருக்கிற அந்த பிள்ளைய பார்த்து சொன்னேன், கண்ணு குடும்பம்னா 4 இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போ, கொஞ்சம் அனுசரிச்சு போனேன். அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, அக்கா குடும்பம்னா 4 இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா, இந்த மனுஷனுக்கு குடும்பமே 4 இருந்தா நான் என்னக்கா வேண்டதுன்னு, எங்கேயா மகிழ்ச்சி வரு 4 குடும்பம் இருந்தா இது வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இப்போ என் வீட்டுல அடுத்தவங்க கதையை நாமே சொல்லணும், என் வீட்டுல வேலைக்கு போறேன்,
என் மாமியாவுக்கு 92 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் பாவம் அந்த அம்மா தான் எல்லா வேலையும் செய்யும். அம்மி இறக்கிறது ஆட்டாங்கழுது எங்கள் வீட்டிலலாம். கல்யாணம் பண்ணி வந்த பிறகு போட்ட முதல் கண்டிஷன் சீர் சனத்தையாக மிக்சி கிரைண்டர் கொடுக்கூடாதுன்னு அந்த அம்மா. ஏன்னா ஆட்டாங்கல் அம்மிக்கல், இன்னைக்கும் ஆட்டாங்கல் அம்மிக்கல் ஆட்டிட்டு நான் பட்டிமன்றம் வர முடியுமா? அதனால் அதுக்கு ஒரு டெக்னிக்காக ஆரம்பத்துலேயே ஒரு பெண்கள் தெரிஞ்சுக்குங்க, ஒரு டெக்னிக்காக ஒரு வேலை செஞ்சேன். அரிசியை ஊற வச்சு ஒரு நாள் எங்கள் மாமியால் கண்டபடி திட்டிட்டு ஆட்டினேன். அந்த அம்மா அப்படியே எட்டி பார்த்து என்னன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்கே வேறுங்க என்னத்தா பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்கள் வயன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கள் அம்மா கை பக்குவம் இல்லை, எங்கள் அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா சொன்னேன், பையன் தள்ளு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டுச்சு. அம்மிக்கு விடை கொடுக்கணும்னு நினச்ச தேங்காய் எடுத்து அம்மியில் வச்சு அந்த அம்மாவில் கண்டபடி திட்டிட்டு அடித்தேன். இந்த அம்மா என்ன நினச்சி, நான் கேட்டேன் இங்கே வாருங்க என்னதான் நான் பார்த்து பார்த்து சட்டுனி இறைச்சாலும் உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கள் அம்மா கைப்பட சட்டுனி இறைச்சிருந்தா ரெண்டு இட்லி கூடத்தும்பனே, ரெண்டு இட்லி கூடத்தும்பனேன்னு சொல்கிறாருங்கன்னு சொன்னேன். இந்த அம்மாளுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா சொன்னால் தள்ளு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் அம்மி இறைச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நம்புறீங்களோ நம்பளியோ, 92 வயசு ஆயிடுச்சுங்க, இப்போ கொஞ்சம் முடியறதில்ல. அதனால் நான் பார்த்தேன், ஒரு 18 வயசில் வேலைக்காரி அப்பாயின் பண்ணேன். 18 வயசில் அப்பாயின் பண்ண வேலைக்காரியை என்னைக்கு அந்த 18 வயசு என் வீட்டுக்குள்ள வந்துச்சோ, அன்னையிலிருந்து என் வீட்டுக்கார் வீட்டுக்குள்ள பல்லு விளக்கறதே கிடையாது. துவைக்கிற கல்லுக்கட்டையே போய் தான் மனுஷன் பல்லு விளக்கிறார். ஓ, இது ஏதோ குடும்பத்துல கோக்குமாக்கு ஆகுதுன்னு சொல்லி 18 தூக்குனேன், 48 அப்பாயின்மெண்ட் பண்ணினேன், 78 வயசுல மாமனார் இருக்கிறத மறந்து போயிட்டேன். என்னங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு? இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி சொல்லுங்க பாக்கல, இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா? எங்க உறவுகள் ஒன்றும் இல்லைங்க. செல்போன் கண்டுபிடிச்ச புதுசில் என் வீட்டுக்கார் செல்போன் வாங்கி என் பேரை எப்படி சேவ் பண்ணார் தெரியுங்களா? மை லைஃப், என் பேர் சாந்தாமணின்னு பண்ணல, மை லைஃப். பையன் பிறந்தா மை வைஃப், பொண்ணு பிறந்தா மை டார்லிங். போன வாரம் செல்ல காணம் எடுத்து இவர் செல்லிலிருந்து மிஸ்ஸிடுகால் விடலாமேன்னு என் செல்ல அவர் செல்ல எடுத்து என் செல்லுக்கு மிஸ்ஸிடுகால் விடுற பார்க்கிற ராங் நம்பர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறார். இதுதாங்க வாழ்க்கை. இந்த சொந்த வந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமா நான் கேட்கிறேன், இல்லை நீங்க என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படியே நட்பு சுற்றம். பக்கத்து வீட்டிலிங்க ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தது பார்க்கறதுக்கு ரெண்டு பெருசுக்கு போச்சு. அது போச்சுக்க ரெண்டு ஆப்பிளை வாங்கிச்சு, ரெண்டு ஆரஞ்சு வாங்கிச்சு. போனது பார்த்தமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே. ஆஸ்பத்திரியில் போய் அந்த ரெண்டு ஆப்பிளும் ரெண்டு ஆரஞ்சியை கொடுத்துட்டு அந்த ரெண்டு பெருசுகளுமே குழந்தைய பார்த்து, அங்கே பாரு மூக்கு முழியும் பாரு, அப்படியே எம்மாளாட்டு இருக்குது, கையு பாரு வளர்த்தி வளர்த்தியா அவங்க சித்தப்பனாட்டவே இருக்குதுன்னு அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க அண்ணன் தம்பிகம். இந்த குழப்பத்தை நீங்க நட்பு தர்றீங்க, என்ன வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வாழ்க்கையில நடுவரவர்களே, அதனாலதான் கண்ணதாசன் அழகா சொன்னா, பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வைத்தால் சொந்தம் இல்ல பந்தம் இல்லைன்னு சொன்னானே, வாழ்க்கையில பொருள் இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையா மாறுங்கிறத கேட்டு நடுவர் அவர்களே, அவர் சொன்னதையே நான் எடுத்துக்கிறேன். நீல மதுமையன் அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, உறவுகளால் பெருமை இல்லை ஆனால் நட்பால் தான் நாம் 4000 பேரை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனா, இந்த 4000 பேரை சந்திக்க வைத்த வித்யா மந்திர் நிறுவனர் சந்திரசேகரர் அவர்களுக்கும், அதே மாதிரி அதியமான் சீனி திருமால் முருகன் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா பல லட்சம் செலவு செய்து இந்த அருமையான விழாவை அவர்கள் ஏற்பாடு செய்ததுனால தான் இந்த நட்பை நம்மால் சந்திக்க முடிந்தது, இந்த உறவுகளை மேடையில் சந்திக்க முடிந்தது. கொடை வள்ளல், நாங்கள் வந்து ஆபத்து தருகின்ற பொருள் வேண்டாம், நாங்கள் பொருளே வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும்னு பேச வரல, ஆபத்து தருகின்ற பொருள் வேண்டாம். கஷ்டப்படுற அப்ப பையனை வக்கீல் ஆக்குறான், ஆனா அவன் வக்கீல் ஆனதே முதல் கேஸ் அப்ப மேல போடுறான், டேய் என்ற சொத்தை பிரிச்சு கூடுறான்னு சொல்லி முதல் கேஸ் போடுறான் பாருங்க. அந்த ஆபத்து தரக்கூடிய பொருள் வேண்டாம். எங்க அணியில என் சகோதரர் சொன்ன மாதிரிங்க, எதிர் வீட்டுல ஒருத்த வந்து 5000 ரூபாய் கேட்டான். நான் சொன்ன கடன் அன்பை முறிக்கின்ற 6 மாசமா உமா கூட நான் பேசுறது இல்ல, தரமாட்டேன்டானே, கொடுத்தா கூட குடுக்காட்டி போ, பக்கத்து வீட்டில் போய் வாங்குறேன்னா, அடே அறுத்தகைக்கு சுண்ணாம்பு தரமாட்டார், அவர்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன, வாங்குறனா இல்லையான்னு பாருன்னு போனா 5000த்தோட வந்தா எப்படிடா வாங்கினேன்னு கேட்ட. வெரி சிம்பிள்னா,
போய் குடும்ப சகிதமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க காலில் விழுந்து என் குலதெய்வமே நீங்க தான் சொன்னேன், 5000 கொடுத்துட்டாங்க. எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு, ஏண்டா 5000 வாங்கறதுக்கு காலில் போய் விழுந்திருக்கிற நீ எல்லாம் ஒரு மானம் உள்ள தமிழ்நாடான்னு கேட்ட. ஒரு வார்த்தை சொன்னாம் பாருங்க, கம்முனு கடங்க டீச்சர், 5000 வாங்கறதுக்கு ஒரு தடவை தானே விழுந்திருக்கிற, அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்கறதுக்கு அவங்களை எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பாக்குறீங்களான்னு சொன்னா, இந்த மாதிரி ஆபத்து தருகின்ற பொருள் மகிழ்ச்சியை தராது. பொதுவாக வாழ்க்கையிலே பொருள் இருந்தால் உறவுகளும் தேடி வரும், நட்பும் நம்மை பிரியாமல் இருக்கும் என்று சொல்லி நடுவர் அவர்களே தீர்ப்ப தயவு செய்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போய் உங்க மனைவி கையில கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி அப்படியே உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஒரு சமய தீர்ப்பை நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா இங்க ஒன்னும் நடக்காது. உங்க காலை தொட்டு கும்பிட்டு சகோதரர் பிரகாசம் அவர்களுடைய கையால கவரை வாங்கிட்டு போயிட்டே இருப்ப. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நீங்க சொன்னபடியெல்லாம் என் வீட்டில் நடக்காது. ஏன்னா எனக்கு 79 வயசு. இதுக்கு பிறகு நீங்க சொன்னதையெல்லாம் நான் செய்ய முடியுமா? மதிப்புக்குரிய பெரியோர்களே, இறுதியாக சுற்றமும் நட்புமே என்ற அணியில் மதிப்புக்குரிய சேலம் உமாமகேஸ்வரி பேசுகிறார்கள். பாலூட்டும் போதும் தாளாட்டும் போதும் தமிழ் அன்னையை எனக்கு அறிமுகம் செய்த அன்னையையும் அறிவு சுடரை ஏற்றி வைத்த தந்தையையும் வணங்கி மங்கையர் கற்பும் மனையர புகழும் பொங்கும் கவிதை பூத்த பூங்காவே, பாவிலே வாழும் பாமர கவிஞன் நாவிலே நின்று நடஞ்செய்யும் தாயே, கல்லிலே ஒளி எழுப்பி கடலலையில் நீராடி மெல்லியலார் மெல்லிதலில் வித்தார நகையாகி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லிர் மணியாகி நிலையிற் பொருளாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் தாயே, தூய தமிழ் தவமே அற்புதங்களான தமிழ் சொல்ல என்னை ஆளாக்கி விட்டவளே அன்பு மகள் வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பருக்கை அளவு கூட செருக்கில்லாத கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்று உமிழ் நீரையும் தமிழ் நீராய் தரும் ஆயுரை திலகம் அறிவொளி ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, ஏழைகள் ரேஷனுக்காக நிற்கிறார்கள், பணக்காரர்கள் ஃபேஷனுக்காக வாழ்கிறார்கள், காதலர்கள் சீசனுக்காக இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக இருக்கிறார்கள், நாங்கள் அன்னை தமிழுக்காக இருக்கிறோம் என்று கூடி இருக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்களை என் இதய கற்பூரம் ஏந்தி ஆராதனை செய்து வணங்குகிறேன். இந்த உலகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் வன்முறை வாகனங்கள், ஏமாற்று ஏவுகணைகள், பொய்மூட்டை போர்க்களங்கள் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த பூமி பந்து இன்னும் அழுகி விடாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நல்லவர்கள் சிலர், நல்ல சில நண்பர்கள் இந்த மூளையில் இருந்து கொண்டு உலகத்தின் மூளையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு நன்மையை செய்வதனால்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்லார் ஒருவர் சிலர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை என்ற சொல்லுக்கேற்ப இனிய ஊற்றங்கரை முத்தமிழ் இலக்கிய பேரவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வித்யா மந்திரி கல்வி நிறுவனங்களின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா சந்திரசேகரன் அவர்களே, அதியமான் நிறுவனங்களின் தலைவர் திருமால் முருகன் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி, நடுவர் அவர்களே, இந்த அம்மா வந்துச்சு, அடேங்க அப்பா, இந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒரு பையன் மாணவன் வந்து கேட்டான், இவங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னை பேச கூட்டிட்டு போனுச்சு, டீச்சர் பாம்பு படம் எடுக்குமாமே அதை பார்த்துருக்கீங்களா, அதுக்கு இந்த அம்மா சொன்னிச்சு பாம்பு படம் எடுக்கும்டா ஆனா ரிலீஸ் ஆகாதுடா அப்படின்னு.
இந்த அம்மா கிட்ட நான் 3000 ரூபாய் கடன் வாங்குனனா உண்மை தாங்க 3000 ரூபாய் கடன் வாங்குனது உண்மை அத திருப்பி கொடுக்கல அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி நன்றி மறப்பது நன்றன்று நானும் அனுப்புனே நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஏன் தெரியுமா அந்த அம்மா கொடுத்தது கள்ள நோட் அத மறந்துரு அப்படினே இந்த அம்மா பேரை எங்கயாவது சொன்னா அடுத்த நிமிஷம் இது கம்பிக்கு பின்னாடி இருக்குமேனு நான் சொல்லாம இருந்தேன் பாத்துக்கோ பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி அன்னை தெரசாவை பார்த்தீர்களா அவரை கூட நாங்க அன்னைன்னு கூப்பிட்டோம் அன்னை தெரசா அவர்கள் கல்கத்தா வீதியிலே நடந்து போய் கொண்டிருந்தார் அந்த வீதியின் ஓரத்திலே ஒரு முதியவர் மயக்க முற்று கீழே கிடந்தார் போன அன்னை தெரசா வாரி அணைத்துக் கொண்டு அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்தார் அந்த மருத்துவர் சொன்னார் அந்த அம்மையார் கேட்டார் ஏன் இவர் இப்படி கண்கள் எல்லாம் பஞ்சடைத்து போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் மயக்கமடைந்து கிடக்கிறார் என்று கேட்ட பொழுது அதற்கு மருத்துவர் சொன்னார் இவர் நிறைய நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார் உடனே அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர் கண் விழித்து பார்த்தார் அன்னை தெரசா உட்கார்ந்திருந்தார் அம்மா அந்த முதியவரை பார்த்து கேட்டார் யாருப்பா நீ அப்படின்னு கேட்டார் உடனே அந்த முதியவர் சொன்னார் அம்மா நான் கல்கத்தா காளி கோவில் அர்ச்சகர் அப்படியாப்பா கல்கத்தா காளி கோவில் அர்ச்சகரா ஆம் ஆனால் 25 ஆண்டுகளாக அன்னை காளிக்கு நான் பூஜை செய்கிறேன் ஆனால் இன்றுதான் நான் காளியை நேரடியாக தரிசனம் செய்கிறேன் என்று அன்னை தெரசாவை சொன்னார் யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஜாதி இல்லை மதம் இல்லை குலம் இல்லை நிறம் இல்லை இனம் இல்லை அன்பால் ஒன்று இணைவதுதான் நட்பு உட்கார்ந்து இருக்காங்களே பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருப்பாங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு இருப்பான் ஃப்ரெண்ட விட்டுட்டு இருக்க மாட்டான் ஒத்துக்கிறியா வீட்டுக்கு போனாலும் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசுவான் டேய் இவன் சட்டையை அவன் போட்டு அவன் சட்டையை இவன் போட்டு அவன் தட்டில ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்ட நினைவுகளுக்கு ஈடு இணையாக சொந்தமும் பந்தமும் காசும் தேவல்ல கண்களின் ஓரமாக கசியும் கண்ணீர் துளி நட்பை காட்டும் நட்புன்றது கண்ட இடத்தில் விளையும் காட்டு மலர் அல்ல பண்பான இடத்தில் விளையும் பாச மலர் ஏன் நடுவரா உட்கார்ந்திருக்காரு இந்த ஐயாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம நடுவர் ஐயா ஐயாவுக்கு ஒரு கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான இளம் வாலிபன் பார்க்கறதுக்கு அந்த காலத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மாதிரியே இருப்பார் அவரோட மனைவி கன்னடத்து பைங்கிலி சரோஜாதாரி மாதிரியே இருப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணாங்க கடுமையான எதிர்ப்பு அந்த நேரத்துல அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு அந்த காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆசைப்பட்டார் அப்ப அவருக்கு உதவுனது யார் தெரியுமா சொந்த பந்தம் அல்ல காசு பணம் அல்ல நாலனா தாலி கயிறை வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு கூட்டிட்டு போய் கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவரு வேற யாரும் இல்ல நடுவர் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவர் அவர் பக்கத்துல இருக்காரு திருவாரூர் ஐயா ஞாபகம் இருக்காங்க ஐயா காதலுக்கு இந்த உலகத்தில் கை கொடுப்பவன் நண்பன் மட்டும்தான் உண்மையா பையா மனைவி மனைவின்னு நீங்க சொல்றீங்களே அந்த மனைவிய கோத்து வைக்கிறதே நண்பன் தான் ஆமாவா என் தங்கச்சி உட்கார்ந்துருக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார் எங்க அப்பா அம்மா நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து வந்து பொண்ணு கேட்டாங்க எங்க தங்கச்சி மாப்பிள்ள ஒரு கடிதம் எழுதினாரு அது எங்க அப்பா கையில கிடைச்சிருச்சு அந்த கடிதத்துல என்ன தெரியுமா எழுதியிருந்தாரு எங்க தங்கச்சி வீட்டுக்காரரு அந்த கடிதத்தை கொண்டு வந்தது யாருன்னு அப்புறம் சொல்றேன் கண்ணே நீயோ உயிரெழுத்து நானோ மெய்யெழுத்து நாம் இருவரும் உயிர் மெய்யெழுத்தாய் சேருவதற்கு என் அப்பன் ஆயுத எழுத்தாய் நிற்கிறான் கொண்டு வந்தது குணசேகரனோட நண்பர்
லெட்டர் கொடுத்து விட்டது குணசேகர மாட்டிக்கிட்டது எங்க அப்பாட்ட. என்ன பேச்சுமா நீங்க பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? உறவுகள் உதவாத போது, உறவுகள் உதவாத போது, இல்லத்தார் துரோகம் செய்யும் போது தோளில் சாய்த்து கொண்டு கண்ணீரை துடைப்பவன் இந்த உலகத்தில் நண்பன். காசு வேண்டாம், பணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தோழர் ஜீவா, அவரை தோழர்னு சொல்லுவோம், தோழர் ஜீவானந்தம். அவரு அவரை பார்க்கறதுக்கு ரெண்டு பிள்ளைங்க வந்து நின்னாங்க. அந்த தோழர் ஜீவானந்தத்தை பார்த்து அந்த ரெண்டு பெண்கள் வந்து நின்றவுடன் இவர் கேட்டார், அம்மா நீ யாருமான்னு கேட்டார். அந்த பெண் சொன்னால், ஐயா என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என் பெயர் குமுதா, நான் உங்கள் மகள் அப்படின்னு சொன்னான். ஏன்னா தோழர் ஜீவா 25 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்ததால் தன் குடும்பத்தையே மறந்துவிட்டு நட்பு வட்டத்தோடு வாழ்ந்ததால் அவருக்கு தோழர்னு பேர். அப்ப காந்தியடிகள் வந்து கேட்டார், இப்படி குடும்பத்தையே மறந்துட்டு நாட்டையே நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எதுதான் சொத்து அப்படின்னு கேட்டப்ப தோழர் ஜீவானந்தம் சொன்னார், இந்த நாடுதான் என் சொத்து. அதுக்கு காந்தி சொன்னார், இல்லை நீங்கள் தான் இந்த நாட்டின் சொத்து என்று சொன்னார். அதனாலதான் அன்னை தெரசாவ நண்பர் பார்த்திபன் அருமையா ஒரு கவிதையில் எழுதினார். என்ன தெரியுமா? அன்னையே, நீ கருவுற்றிருந்தால் ஏதோ ஓரிரு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தாயாகி இருப்பாய், நீ கருணை உற்றதால் 1000 பிள்ளைகளுக்கு நீ தாயானாய். நினைச்சு பாருங்க, இந்த பாலும் தண்ணீரும் நண்பர்கள்னு சொல்லுவாங்க. பாலும் தண்ணீரும் ஒன்னு ஒன்னு பிரிஞ்சிருக்காதான், பிரிஞ்சா தாங்கிக் கொள்ளாதான். இந்த பாலை தாய்மார்கள் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைப்பார்கள். வைத்தவுடன் இந்த பால் என்ன செய்யும் தெரியுமா? கொதித்து கொதித்து மேலே வரும். அந்த பால்ல இருக்கிற தண்ணீர் ஆவியாகி மேலே போய்விடும். உடனே அந்த பால் நினைக்கும், தன்னை விட்டு பிரிந்து தன்னுடைய நண்பன் தண்ணீர் மேலே போய்விட்டானே, அவனோடு தானும் சேர வேண்டும் என்று மேலே பொங்கும். உடனே தாய்மார்கள் தண்ணீரை எடுத்து அந்த பாலில் தெளித்தவுடன் அந்த பால் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். அப்ப அந்த பால் நினைக்குமா, போன நண்பன் வந்து விட்டான் என்று அமைதியாகிவிடும். ஒருவேளை ஒருவேளை தண்ணீர் தெளிக்காவிட்டால் அந்த பால் என்ன தெரியுமா செய்யும்? தன்னையும் தன் நண்பனையும் பிரித்த அடுப்பையும் அணைத்து விட்டு தானும் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும். என்னமோ மனைவி, மா காசு என்ன தெரியுமா? அழகா அவை சொன்னா, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாயில் சொல். ஒண்ணு இல்ல, சாமியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சாமியாரே என் பொண்டாட்டி படாத பாடுபடுத்துறா, அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு சாமியார் சொன்னார், அது தெரிஞ்சா நான் ஏண்டா சாமியாரா வரேன்? காசு இல்லைன்னா எதுவும் மதிக்க மாட்டாங்க, உறவே போயிடும். காசு இல்லைன்னா உறவு போயிடும், உறவு இல்லைன்னா காசுக்கு மரியாதை இல்லை. ஆனா எதுவுமே இல்லைனாலும் நட்பு வெற்றி பெறும். ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட விண்வெளி நாயகன் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அதுக்கு அவர் சொன்னாரு, ஏன் நீங்க காசு பணம் சம்பாதிக்கல? அப்ப அவர் சொன்னாரு, கல்யாணம் பண்ணிக்காதனால காசு பணம் தேவையில்ல, காசு பணம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல. அவர் சொன்னாரு, என்னுடைய உறவுகள் என்னுடைய சந்ததியினரை உருவாக்கிக் கொள்வதற்கு 1000 குடும்பத்தினர் இருக்கிறார்கள், ஆனால் இந்த தேசத்தில் இருக்கும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேரும் வல்லரசு இந்தியாவை உருவாக்குவதற்கு என் பின்னர் திரள்வார்கள் சொன்னார். யாருன்னே தெரியாம கூட கூட்டிட்டு போறோம்ல, யாருன்னே தெரியாம செத்து போனவன். அருமையா என்னோட அணித்தலைவர் சொன்னார், வீடு வரை உறவு, உறவுக்காரன்லாம் வந்து உட்கார்ந்து அழுவான்,
வீடு வரை மனைவி வருவா, வீதி வரைக்கும் பிள்ளையும் வருவான், காடு வரை பிள்ளை வருவான். ஆனா கடைசி வரை யாரோ என்று சொன்னார்களே, இந்த உலகத்தின் எல்லா மூலைகளிலும் மேடு பள்ளம் பட்டி தொட்டி கிராமம் என்று எந்த இடமும் இல்லாமல் எல்லா இடத்திலும் கண்ணீர் அஞ்சலி என்று இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்த ஒருவனுக்காக உலகமே கண்ணீர் விட்டதே. அது சொந்தமன் நம்ம ரத்தத்துல இருந்து பிறந்தோம், நீ கட்டி பிடிச்சிக்கோ பிரிஞ்சுக்கோ சேர்ந்துக்கோ கவலை இல்ல. அம்மானா அப்படிதான் இருப்பா, அப்பானா பாசமாதான் இருக்கணும், செஞ்சுதான் ஆகணும் இல்லையா. பட்டினி கடந்து பள்ளியில் சேர்த்தேன், கல்லுடைத்து கல்லூரியில் சேர்த்தேன், வெயிலில் வாடி வேலையில் சேர்த்தேன், கடைசியில் என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாயே. அப்படின்னாலும் அவன் அப்பந்தான் பிள்ளைதான். ஆனா யாருன்னே தெரியாம நீ ஒரு மூளை நான் ஒரு மூளை, நீ ஒரு இனம் நான் ஒரு இனம், மேல் ஜாதி கீழ் ஜாதி. கண்ணதாசன் சொன்னா, சுடுகாட்டு எலும்பெடுத்து சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, என் நாட்டு எலும்பென்று யாரும் எழுதி வைக்கவில்லையடி, ஓர் நாட்டுக்குள் ஓர் ஆயிரம் பிரிவினைகளை எரியூட்டவில்லை என்றால் என்னாலும் தொல்லையடி. நானே அந்த எரியூட்டுவதற்கான நெருப்பு நட்பு. கோப்பெருஞ்சோழனை அடையாளம் காட்டியது பிசிராந்தியார் நட்பு. இன்னைக்கு அதியமான் கல்லூரி அவர் நிறுவியிருக்கார், அதியமானை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது அவ்வையின் நட்பு. மறந்துடாதீங்க நண்பர்களே, ராமாயணத்துல ஒரு குரங்க நண்பனா ஏத்துக்கிறான், வீடன நண்பனா ஏத்துக்கிறான், ஒரு அரக்கன நண்பனா ஏத்துக்கிறான். இந்த நட்பு எந்த இடத்துல இருந்து வரும்னு தெரியாது. கிராமத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கொஞ்சம் சவுண்ட் வைங்க. கிராமத்தில் ஒரு மூலையில் ரெண்டு தோழிமார் ஒன்னாவே இருந்தாங்க, ஒன்னாவே விளையாடினாங்க, ஒன்னாவே ஆடினாங்க பாடினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க, சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய கண்ணீரை பகிர்ந்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா? ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா சீக்கிரமா உருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்சு தேய்ச்ச நினைவு இருக்கா, மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தானரிக்க சுருக்கானி ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு இருக்கா, கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடை தேடி குச்சைசு ஒண்ணு வாங்கி நீ திங்க நான் கொடுக்க நான் கொடுக்க நீ திங்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலராய் கண்ணீர் விட பல்லால கடிச்சி பங்கு போட நினைக்கையில மண்ணுல ரெண்டு துண்டு விழுந்துருச்சே நினைவு இருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நான் தொலைக்க சூடு வெப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ எழுக என் காலு கொலுசெடுத்து உனக்கு மாட்டி விட்டு என் வீட்டில் நோக்கு பெத்த ஏண்டி நினைவு இருக்கா, பல்லாங்குழி ஆடையில பருமம் திறந்து விட என்னமோ ஏதேன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நான் கத்த இதுதான் நட்பு. பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதேன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு வந்து சேர்த்தையே நினைவு இருக்கா, ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம், பிரியாதிருக்க பெரிய திட்டம் ஒண்ணு போட்டோம், ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா, ஆடு கனவு கண்டா அறிவா அறியாது
புழு கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது. 20 வயசுல இருவேறு திசையானோ, இடி விழுந்த ஓடானோ, தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நான் போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, உன் புள்ள ஓ புருஷன் ஓம் பொழப்பு உன்னோட, ஏன் புள்ள ஏன் புருஷன் ஏன் பொழப்பு என்னோட, நாளும் கழிஞ்சிருச்சு நரகூட வந்துருச்சு, வயிற்றில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் புத்த மரம் ஆனை அடங்கு மரம் கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், போன வருஷம் புயல் காத்தில் சாஞ்சிருச்சு, நட்பு நெஞ்சத்தில் இனிக்குது என்று அந்த கவிதையை அவள் முடித்தாள். தாகம் எடுக்கும் போது ஏதோ ஒரு கை தண்ணீர் கொடுக்கிறதே, கண்களில் கண்ணீர் வழியும் போது ஏதோ ஒரு கரம் வந்து கண்ணீரை துடைக்கிறதே, நெஞ்சம் பதறும் போது ஏதோ ஒரு இதயம் வந்து நெஞ்சை தடவி கொடுக்கிறதே, குனிந்து கீழே விழுந்து வழுக்கி விழுந்து தடுமாறுகின்ற போது ஏதோ ஒரு கரம் வந்து தூக்கி விட்டு ஆறுதலோடு அரைவணைத்துக் கொள்கிறதே, ஏதோ ஒன்றின் மீது ஏறுவதற்கு முயற்சி செய்யும் போது ஒருவன் யாரென்று தெரியாமல் ஏணி வந்து கொடுக்கிறானே, அவன்தான் நண்பன், அவன்தான் நட்பு, அதுதான் உலகத்தில் மனித நேயத்தை என்றென்றும் நிலைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, மனைவியை கொண்டு வந்து அடையாளம் காட்டுகின்ற நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் ஒதுங்கி போவதுண்டு, பணம் ஒரு நாள் செல்லா காசாய் மாறிவிடுவது உண்டு, அது கூட கள்ள நோட்டாக மாறுவதும் உண்டு, ஆனால் நட்பு என்பதில் புனிதம் மட்டுமே அடக்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்க ஊர்ல ஒரு பையன் நண்பர்களாலதான் சிகரெட் பழக்கத்துக்கு வந்தான், நண்பர்களாலதான் கிளாஸ்ல போய் சாப்பிட ஆரம்பிச்சான், அதுவும் நட்பு தான். அதனால நெகட்டிவாகவும் வரும் பாசிட்டிவாகவும் வரும், எடுத்துக்கிறவருடைய பிரச்சனையை பொறுத்தது. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய முதல் சுற்று முடிந்து விட்டது, இரண்டாவது சுற்றாக தலைவர்கள் கொஞ்ச நேரம் பேசுவார்கள், 5 நிமிஷம் பேசுவார்கள், அதற்கு பிறகு என்னுடைய தீர்ப்பை சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் போகலாம். நண்பர், அதாவது தொடங்கியவரே முடிக்க வேண்டும் என்பது சட்டசபையிலேயே சட்ட மரபு இருக்கோ இல்லையோ பட்டிமன்றத்து மரபு. அந்த வகையில் முடிக்கிறவர் நம்முடைய சண்முக வடிவேல், தொடங்குகிறவர் முனைவர் அன்பழகன். 5 நிமிஷம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அருமை சகோதரிகள் வந்து முழங்கினார், நிறுத்துவாங்களான்னு பார்த்தா நிறுத்தலை, அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, அது அவங்களுடைய இயல்பு. மார்கோனின்னு உங்களுக்கு தெரியும், ரேடியோவை கண்டுபிடிச்சவன். ஒரு முறை ரயிலில் போனான், எதிரில் உட்கார்ந்துருந்த ஒருத்தன் உத்து உத்து பார்த்தான், என்னையா பார்க்குற அப்படின்னு கேட்டார். நீங்க தானே ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்கோனின்னு கேட்டான். ஆமாம்னு சொன்னார். தடால்னு காலில் விழுந்து வணங்கினான். எதுக்கு யா வணங்குறேன்னு கேட்டார். நீங்க ஆண்டவனை விட பெரிய ஆளுங்க, எதை வச்சு சொல்றேன்னாரு. ஆண்டவனும் ஒரு ரேடியோ கண்டுபிடிச்சாரு, நீங்களும் ஒரு ரேடியோ கண்டுபிடிச்சிங்க, நீங்க கண்டுபிடிச்ச ரேடியோவுக்கு ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் சுவிட்ச் வச்சிங்க, பேசணும்னா ஆன் பண்ணலாம், பேச்சு போதும்னா ஆஃப் பண்ணலாம். ஆண்டவன் கண்டுபிடிச்ச ரேடியோவுக்கு ஆன் பண்றது தான் தெரியுதே தவிர ஆஃப் பண்ணணும்னா அந்த ஆண்டவனால கூட முடியல அப்படின்னு சொன்னான். ஆண்டவனோட நீங்க பெரிய ஆளு. இப்ப கூட இங்க இவ்வளவு ஆண்கள் அதிகமா இருக்காங்களே, என்ன காரணம்? அங்க ரேடியோ ஆன் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ண முடியல, சரி இப்படியாவது வந்து உட்கார்ந்துருவோம்னு வந்துட்டாங்க. நண்பர்கள் தான் என்னவோ காதலை சேர்த்து வைக்கிறாங்களா. எங்க ஊர்ல ஒண்ணு நடந்துச்சு, 11வது படிக்கிற ஒரு பொண்ணு 12வது படிக்கிறவ லவ் பண்ண, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ரயில் ஏத்தி விட்டுட்டான். ரயில் ஏத்தி விட்டதோட இல்லைங்க, ரெண்டு பேர் பேரையும் போட்டு காதல் வாழ்கன்னு அடிச்சு கீழே பேரை பூரா போட்டான், எங்க பார்த்தாலும் ஒட்டிட்டான்.
அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து அண்டர்வேரோட வச்சு உத உதன்னு உதைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலைமை நண்பர்கள்ட்ட. பணம் இருக்காது அப்படி இல்லை, எவ்வளவு பேரை எப்படி எப்படி எல்லாம் மாத்துது. நான் எஃப்எம்ல ஒன்று கேட்டதை சொல்றேன், கேட்டது ஒருத்தன் யாரோ போன் பண்றான், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை சொல்லுங்க. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அனாதையா ஒரு லேடிஸ் பேக் கிடந்தது, நான் எடுத்தேன். என்ன பண்ணுனீங்க? திறந்து பார்த்தேன், என்ன இருந்தது? 56,000 ரூபாய் பணம் இருந்துச்சு, அப்புறம் 5 பவுன் சங்கிலி இருந்துச்சு, அப்புறம் அந்த பேக்குக்கு உரியவங்களுடைய அட்ரஸ் இருந்துச்சு. பரவாயில்லையே, அந்த அட்ரஸ் பார்த்து கொண்டு கொடுத்தீங்களான்னு. இல்ல, இந்த பைய வச்சுட்டு போனாங்கல்ல அவங்களுக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குங்கிற பாட்டை டெடிகேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா. பணம் அப்படி படுத்துதுங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம்னா அது அப்படியே என்னமோ சொர்க்கலோகம் மாதிரி பேசுறாங்க. தாயினுடைய பெருமையை பேசுறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குடும்பத்தில் ஒற்றுமையா எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை குடும்பம் ஒற்றுமையா இருக்கு? ஒரு குடும்பம் சொல்றேன் கேளுங்களேன். கல்யாணம் ஆன புதுசுல எங்க தெருவுக்கு ஒரு தம்பதிகள் தனி கொடுத்தன வந்தாங்க. அவன் ஆபீஸுக்கு போயிட்டான், இந்த பொண்ணு தனியா இருந்துச்சு. எய்த்த வீட்டுல இருந்து ஒரு அக்கா வந்தது, இந்த பாரடி அம்மா மூக்கு முடியுமா லட்சணமா இருக்க, நாட்டில் என்னென்னவோ நடக்குது, ஆம்படையான ஆரம்பத்திலேயே முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க, இல்லைனா எக்கு தப்பா ஏதாவது நடந்துடும் அப்படின்னு சொன்னான். அது சரியாக்கா, எப்படி முடிஞ்சுக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலன்னு இந்த பொண்ணு. அப்படி கேள்வி அம்மா நான் சொல்லித்தரேன், எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கார்ட்ட அப்படிதான் சொல்லிட்டேன். இதை பாருங்க, சிகரெட்டு பிடிச்சிங்க பீடி பிடிச்சிங்கன்னு சேதி வந்தது, விரல பிடிச்சி நறுக்கி விடுவேன் நறுக்கி, பிராந்தி குடிச்சிங்க விஸ்கி குடிச்சிங்கன்னு சேதி வந்தது, நாக்கு இழுத்து வச்சு நறுக்கி விடுவேன், சூதாடு நீங்க போனீங்கன்னு சேதி வந்தது, கையை வெட்டி விடுவேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லு. அது சரியாக்கா, இதையெல்லாம் கேட்டா அவங்க நடந்தாங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டா. அதுக்கு அது சொல்லுச்சு, அது யாருக்கிட்ட தெரியும்? அன்னைக்கு வீட்டை விட்டு போன மனுஷன் தான் இன்னைய வரைக்கும் வீட்டு பக்கமே திரும்பல. இந்த யோசனை தான் ஒத்துவல்லையாக்கா, அதையும் ஏங்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்டா, எதுக்கும் எனக்கு ஒரு துணை வேணுமேனு தான் உன்னை தயார் பண்ணலான்னு பாக்குறேன். இதுதான் சார் குடும்பம். இந்த குடும்பத்தையா நீங்க சொந்த பந்தம்லாம் சொர்க்க மாதிரி இருக்குன்றீங்க? ஒண்ணும் இல்ல, பணம் இருந்தாதான் மனைவி, பணம் இருந்தாதான் மகன். ஒண்ணு சொல்றேன், ஒருத்தர் தான் மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், மச்சானுக்கு பணம் கேட்டு வரான் காலேஜில், சார் ஓ அண்ணனுக்கு கொடுத்த பணமே இன்னும் வரல உனக்கு இல்லைன்னு விட்டார். அம்மாவுக்கு கோபம். கொஞ்ச நாள் கழிச்சு கார் வாங்கினார். இந்த அம்மா நினைக்குது, என் தம்பி காலேஜில் சேர பணம் கட்டப்ப இல்லைன்னு இன்னைக்கு உனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு காரா பேசிக்கிறேன். காரில் பக்கத்தாவில் உட்கார வச்சு புது காரை ஓட்டுறார். ஒரு மகிழ்ச்சி, கொஞ்சம் வேகமாக போயிட்டார். போலீஸ்காரர் பார்த்து நிறுத்தினார், என்ன சார் இவ்வளோ வேகமாக வரீங்க அப்படின்னு கேட்டார். சார் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சார் வந்தேன் அப்படின்னு இவர் சொல்லி சமாளித்தார். இந்த பக்கத்தாவில் உட்காந்துருக்கிற மனைவி சொல்கிறாங்க, ஏங்க இந்த வேகம் காட்டுற முள்ளு 100 காட்டுச்சே, அப்போ நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரலையா அப்படின்னு கேட்கு. அடுத்து, சரி சார் இண்டிகேட்டர் ஒன்று உடஞ்சிருக்க எங்கேயாச்சும் மோதுனீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், வரும்போதே அப்படி தான் இருந்தது. இந்த அம்மா சொல்லுது, வரும்போது லைட்டு கம்பத்தில் லேசாக இடிச்சிங்களே, அப்போ அது உடையலையா அப்படின்னு இது கேட்கு. அதுக்கப்புறம் கேட்டாரு போலீஸ்காரரு, ஏன் சார் லைசன்ஸாவது வச்சிருக்கீங்களான்? வாங்கியாச்சு சார், வீட்டில் இருக்கு எடுத்துக்கிட்டு வரலன்னார். இந்த அம்மா கேட்குது, ஏங்க நாளைக்கு தானே நீங்கள் லைசன்ஸுக்கு விண்ணப்பமே கொடுக்க போறேன், நீங்கள் அதுக்குள்ளார எப்படி லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டு. இவருக்கு கோபம் வருமா வராதா? பல்ல கடிச்சுக்கிட்டு இதுக்கு மேல பேசுன பல்ல உடைப்பேன்னு போலீஸ்கார் கேட்டாரு. ஏமா உங்க வீட்டுக்கார ஐயா இப்படித்தான் உங்ககிட்ட ரொம்ப கோபமா பேசுவாரா அப்படின்னு கேட்ட போது இந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இல்லைங்க, எப்பயாச்சும் பிராந்தியோ விஸ்கியோ குடிச்சாதாங்க இப்படி எல்லாம் பேசுவாரு, இது வேறையா இறங்கியா கீழே. பணம் தாங்க,
பணம் இல்லைன்னா இந்த நிலைமை தான் வரும். எல்லாமே அதுல தான் ஆரம்பிக்குது. ஒருத்தவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தா, பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தா, ஒருத்தர் தரையர் வந்து சொன்னாரு, இதபார் 1 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கு, ஒரே பொண்ணு, கட்டிக்கிறியான்னு கேட்டேன். ஓ கட்டிக்கிறேனே என்ன, ஆனா ஒண்ணு என்ன சொல்லு, ஒரு கண்ணு கொஞ்சம் தெரியாது அப்படின்னு. ஒரு கண்ணு தெரியாது அதானே தரவரே, 2 கண்ணும் தெரியாதா இருந்தா பாரு அப்படிங்கிறான். ஏன்னா 2 கோடி ரூபாயா இருக்கும்ல. அந்த மாதிரி பணத்தை மையமா வச்சுதான் இந்த உலகமே இயங்குது என்று சொல்லுகிற போது, பணம் இல்லாமல் சொந்த பந்தமும் நட்பும் சுற்றமும் என்ன செய்யும், எல்லாமே இதுல தான் இருக்கு வாழ்க்கைன்னு சொன்னா அதான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு, எனக்கு பாட தெரியாது இருந்தாலும் படிச்சு காட்டுறேன், அதோட நிறைவு செய்து கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பணம் இல்லைன்னா என்ன பாடு பாருங்களேன். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. ஏன் காதலி பார்த்தா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு தெரியல. இந்த ஏழைக்கு காலம் சரியில்லை. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. மாசம் 30 நாளும் உழைச்சி வறுமை புடிச்சு உருவம் இழைச்சி, காச வாங்குனா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான், வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படின்னு புலம்புனால அன்னைக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பணம் மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமானது, அது இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையே இல்லை என்பதாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக நண்பர் நீலம் மதுமையன் அவர்கள் பேசுவார்கள். நடுவர் அவர்கள் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்குவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி கொஞ்சம் சமாதானமாக போகலாம்னு நினைக்கிறேன். சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நான் இப்போ பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த பிறகு தான் எங்கள் வீட்டை விட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த 2 வீட்டை பற்றி யோசித்தேன். எது சிறந்த குடும்பம், ஏன் அது சிறந்த குடும்பம் என்பதற்குரிய விடை இப்போ கிடைச்சதை சுட சுட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு பதில் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. தங்கச்சி சின்ன வயசு பிள்ளை அப்படி தான் இருக்கும், அனுபவம் குறைவாக இருக்கும். தேவியலட்சுமி செவிகள் பழுதானாலும் தன் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி என்று தன் மனைவிக்கே பாட்டெழுதியவன் கண்ணதாசன் என்று பெருமைப்பட சொன்னார்கள். எனக்கும் என் மனைவியை பற்றி எழுதணும்னு ரொம்ப ஆசை தான். கண்ணதாசன் அவனுடைய மனைவிக்கு ஏன் அப்படி ஒரு பாட்டை எழுதினான் என்றால், அவனுடைய மனைவிக்கு காது கேட்காது, என் மனைவிக்கு காது கேட்குது, இதுதான் பிரச்சனை. ஆக ஒரு குடும்பத்தை சிறந்த குடும்பமாக ஆக்குவதற்கு எது பயன்படுகிறது என்று சொன்னால், நட்பு தான் பயன்படுகிறது. எனக்கு பக்கத்து வீட்டில் 2 வீடு, இடப்பக்கத்து இருக்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சத்தம், அதுவும் மாமியார் மருமகா சண்டை மணிக்கணக்காக அந்த வீட்டில் நடக்கும். காலையில் ஒரு நாள் போகிற அந்த மருமகாக்காரி வெளியில் ரோட்டில் கோலம் போடுறான். கோலத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்த பிறகுதான் தெரிஞ்சது, ஏமா இந்த கோலத்தை பார்த்தா இது உன் மாமியார் மாதிரி இருக்குன்னு. மாமியார் மாதிரி இல்லை, இது என் மாமியாரே தான். அவ்வளவு உங்களுக்குள்ள நெருக்கமாக உன் மாமியார் மேலே அவ்வளவு சந்தோஷமானே, சும்மா போங்கண்ணே, என்னால் தான் மிதிக்க முடியல, வாரம் போகிறவனாவது மிதிக்கட்டும்னு கோலத்தை போட்டேன் தான். அந்த வீட்டில் மாமியார் மருமக சண்டை. ஆனால் என்னுடைய வீட்டிற்கு வலது பக்கத்தில் பணமும் இந்த வீட்டை மாதிரி இல்லை, பணமும் குறைவு, பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வெளியில் வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் மாமியாரை தோழியாகவும் மாமியார்
மருமகளை தோழியாகவும் பாவித்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் சத்தமில்லை. எந்த வீட்டில் அப்பா தன் மகனை தோளுக்கு வளர்ந்து விட்டான், இனி இவன் என் தோழன் என்று நட்போடு பழகுகிறானோ அந்த வீட்டில் சத்தமில்லை. எந்த வீட்டில் என் மகனை தந்தையும் தந்தையை மகனும் விரோதியாக பார்க்கிறார்களோ அந்த வீட்டில் சத்தம் வருகிறது. அப்போ நல்ல குடும்பம், நல்ல வீடு என்பது அமைதியான குடும்பம், ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பம் என்றால் அந்த வீட்டில் நட்போடு பழகுகிறார்கள் என்று அர்த்தம். இந்த பக்கத்து வீட்டில் சத்தம் இல்லைன்னு சொன்னனே, ஏன் சத்தம் இல்லை தெரியுமா? அங்கே நட்பு இல்லைன்னா சத்தம் வந்துருக்கும். அந்த அம்மா வேற அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க, பிடபிள்யூடியில். காலையில எழும்பி போகணும். வீட்டுக்காரர் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாதியாரு, அவரை காலையில சாப்பாடெல்லாம் வச்சு அனுப்பணும். மூணு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து பெட்டி படுக்கைகளை எடுத்து வச்சு பைய தூக்கி தோல்ல மாட்டி பஸ்ல ஏத்தி விடணும். இம்பிட்டு வேலையை முடிச்சுட்டு இவன் ஆபீஸுக்கு போகணும். அவன் என்ன பண்ணுவா? மாமியாரை பார்த்து வேற ஒன்றும் சொல்ல மாட்டா, மாமியார்ட்ட சண்டை போட மாட்டா, நட்போடு பழகுவாள். ஏத்த இங்க நிறைய மருமக்கள் இருப்பதை நான் பார்த்தேன். எப்படி மாமியாரோடு குடும்பம் நடத்தணும், நட்போடு எப்படி குடும்பம் நடத்தணுங்கிறதுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். தயவு செய்து இதை கேளுங்க, உங்களுக்கு பயன்படும். ஏத்த உங்க கையால அரிசியும் உளுந்து நனைய போட்டு, உங்க கையால ஆட்டி, உங்க கையால தோசை சுட்டு, உங்க மகனுக்கு, அப்ப ஏன் புருஷனுக்கு சொல்லிடப்படாது, உங்க மகனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நாலஞ்சு சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாளை கிளம்பி உக்காந்துருவா. இன்னையில இருந்து மாமியார வேலைக்காரியா மாத்திரலாம். அப்ப மாமியாரையே வேலைக்காரியா மாத்தி வேலை வாங்கவும் முடியும். எப்படி பழகினால்? நட்போடு பழகினால். ஒரு மாமியாரை உறவாக பார்க்காதீர்கள், சண்டை வந்துடும். நட்பாக பாருங்கள். மாமனாரை உறவாக பார்க்காதீர்கள், நட்பாக பாருங்கள், கோபம் வராது. எங்க வீட்டில் கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் பையன் ஒரு நாள் சொன்னான், அவன் அம்மாட்ட ஒண்ணு, அவன் என்கிட்ட அதை சொன்னான், எல்லாம் அப்படித்தான் வரும் ரூட்டு. உங்க பையன் நாய் வாங்கணும், நாய் வாங்கணுங்கிறான். நாய் தனியா அதுக்கடி நாய் இருக்கமில்லன்னு உடனே என் பையன் ரூமுக்குள்ள சொல்ல, நான் நல்ல நாயா வாங்கணும்னே பத்தியா புத்தி ஓங்கிட்ட இருந்து அவங்கிட்ட போகுதுன்னு. இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எனக்கு எப்போது வருகிறது என்றால், என் மகனையும் நான் நட்பாக பார்க்கிற பொழுது நான் என் மகனை அவன் செய்யற குசும்ப கூட ஏத்துக்கிறேன். என் மனைவி செய்கிற தவறுகள் எனக்கு தவறாக தெரியவில்லை. ஆக ஒரு குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பம் இருக்கணும். பணம் வந்துட்டு வைங்க, பாதுகாப்பு உணர்ச்சி வந்துடும். என் நண்பர் ஒருத்தர், அவர் நிறைய பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் சொன்னாரு, நம்மால நாய் இல்லாம வீடு நீ சரியா வராது, ஒரு நாய் வாங்கணும்னாரு. வாங்குங்கோன்னு ராஜபாளையத்தில் போய் 40,000 ரூபா கொடுத்து ஒரு நாயை வாங்கிட்டு வந்தாரு. இது எதுக்கு ஏன் 40,000 ரூபா கொடுத்துருக்கானே, 40-50 லட்சம் ரூபா நகையே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, ஒரு நாயை பாதுகாப்புக்கு 40,000 ரூபாய்க்கு வாங்காம அப்புறம் பணத்தை வச்சு என்னத்துக்கு? பணம் இருக்குன்னா மணக்கணும் இல்லைன்னாரு, மணக்கல்ல அது குறைக்கும். வாங்கிட்டு வந்தாரு. நான் ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சு 2 மணிக்கு தெருவில் போய்கிட்டு இருக்கேன், நாயை காணும், நம்ம நண்பர் வெளியே படுத்து கிடக்கிறாரு, விடல. அப்பவே எழுப்பி, ஏயா வீட்டு காவலுக்குன்னு 40,000 ரூபா கொடுத்து நாய் வாங்கிட்டு வந்தியா, அப்புறம் நீ ஏன் வெளியே நடுரோட்டில் படுத்துருக்கேன்? அப்பதான் அவன் சொன்னான், ஏ 1-2 ரூபாயா, 40,000 ரூபா இல்ல, நாயை தூக்கிட்டு போயிட்டோம்னா அதான் நாயை வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு நான் நடுரோட்டில் கிடக்கிறேன். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாமல் இன்னொன்றை செய்ய வைக்கிற உணர்வு பணத்துக்குண்டு. ஆக பணத்துக்குன்னு ஒரு மதிப்பை வச்சுக்கிட்டா, அதுக்குன்னு ஒரு லெவல் வச்சுக்கிட்டீங்கன்னா மதிப்பு நமக்கு வரும். நான் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த மன்றத்தில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். லால் பகதூர் சாஸ்திரி உங்களுக்கு தெரியும், ஒரு குள்ள மனிதர், இந்தியாவை உயரத்துக்கு உயர்த்திய பெருமகன், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர். அவர் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஆபீஸில் வேலை பார்த்தார். அப்போ அவருக்கு சம்பளம் 40 ரூபா.
நாற்பது ரூபாய கொண்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. கட்சியில இருந்து குடும்ப செலவுக்கு தான் கொடுப்பான். திடீர்னு ஒரு நண்பர் வந்தார், அவர் மனைவிட்ட கேட்டார் 50 ரூபாய் இருந்தா குடும்பான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க. உடனே அவர் சொன்னார், நான் வாங்குறதே 40 ரூபா, நீ மொத்தமா 50 ரூபா கேட்கிற, எங்க போறதுக்குன்னு அவர் போயிட்டாரு. மனைவி வீட்டில இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சும்மா போயிருக்கணும். அவன் அம்மா தாயே ரொம்ப புண்ணியம்ட்டு நேரே லால் பகதூர் சாஸ்திரிட்டையும் போய் சொல்லிட்டான், உங்க மனைவி புண்ணியவதி, குடும்பத்துக்கேத்த கொலை விளக்கு, இப்படித்தான் பொம்பளைகள் இருக்கணும்னு அவற்றை போட்டு விட்டு அவன் போயிட்டான். அவர் வீட்டுக்கு வந்தாரு, அம்மா ரொம்ப சந்தோஷம், இப்படித்தான் இந்தியாவில் பெண்கள் இருக்கணும், அப்பதான் வீடு விளங்கும், ரொம்ப நல்லது. நீ இப்போ அப்போ 40 ரூபாய்க்குள்ள குடும்பத்தை நடத்திடுற, பரவாயில்ல பரவாயில்ல, 10 ரூபா மிச்சம் பிடிக்கிற இல்ல சபாஸ் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு போய் சம்பளம் போடுறவனை பார்த்து, என் பொண்டாட்டி கெட்டிக்காரி, சிக்கனவாதி, 40 ரூபாய்க்குள்ள குடும்பத்தை நடத்திடுறா, அதனால எனக்கு இனி மாத சம்பளம் 40 போதும்னா. சார் இதுதான் சார் வாழ்க்கை. ஆக பணத்தை நாம் மதிப்பதை விட பணம் நம்மை மதிக்கும்படியாக வாழ்ந்து கொண்டால் உலகம் நம்மை மதிக்கும். ஆக குடும்பம் என்பது ஒரு உறவு. அந்த உறவை கட்டி சேர்க்கிற பசை நட்பு என்கிற பசை. பணம் அல்ல பசை, நட்பு தான் பசை. உறவை உறவாக மதிக்க வேண்டுமானால் உறவுகளிடம் நட்பாக பழகுங்கள், நல்ல வாழ்க்கை அமையும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் கன்னியாகுமரி நீலம் மதுமையன். நன்றி நண்பர்களே. அடுத்ததாக மதிப்புக்குரிய நண்பர் சண்முக வடிவேல் அவர்கள் பேசுவார்கள். அன்பிற்கினிய நடுவர் அவர்களை உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். ரெண்டு பேரும் பணங்காசை பற்றியும் சொத்து சுகத்தை பற்றியும் நட்பை பற்றியும் நிறைய பேசினார். அதில் சொல்லும்பொழுது சொல்லுகிறார்கள், கடைசியாக தேசிய கொடி போற்றி போகணும்னு சொன்னால் நட்பு தான் முடியுங்கிறாங்க. அப்துல் கலாம் போனார், காமராஜர் போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் ரைட்டு தான், அவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாது. நமக்கு கேள்வி என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி வேணால் நம்மளை மாதிரி உள்ளவங்கள தான் நீங்கள் பேசணுமே தவிர, அதை விட்டுவிட்டு அவங்களாம் தியாகிகள், அவங்கள நம்ம பேசலை. இப்போ நம்ம தியாகி இல்லை, நண்பர்களை நம்பி வாழ்கிறதுக்கு வீட்டுக்கு போனால் மனைவி மனைவி என்ன சொல்கிறான்னு கேட்கணும். மனைவி மக்கள் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், என்ன பண்ணுறது, யார் வேணும், சொந்த பந்தம் வேணும், சொந்த. அதுக்காக தான் நம்ம ஐயா பிரகாசம் அவர்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து இதை குடும்பத்தில் மகிழ்ச்சி வரணும், நிறைவு வரணும். எப்படி வரும்னு கேட்டிருக்கே தவிர, நாட்டில் நீங்கள் பெரிய பெருமையோடு இருக்கணும்னா நண்பர்களை வச்சிருக்கலாம், கேள்வி அது அல்ல. ஓ ஹென்றின்னு ஒருத்தன் ஒரு கதை எழுதியிருக்கான், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். அருமையான கதை. கணவன் மனைவி ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர்த்தையும் பணம் கிடையாது, ஏழைகள். நாளைக்கு அவங்களுடைய திருமண நாள். திருமண நாளில் அவங்கள்கிட்ட என்ன பழக்கம் வெளிநாட்டில்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுப்பா, இவனுக்கு தெரியாமல் அவன் வச்சிருந்து சஸ்பென்ஸ் காலில் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காசு இல்லை, ஆனால் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்கிறது. அந்த மனைவிக்கு அழகான கூந்தல், அந்த நாட்டில் கூந்தலை எடுத்துக்கிட்டு நிறைய பணம் கொடுப்பான், நல்ல கூந்தல் இருந்தால். அவள் போனால் மொட்டை அடிச்சுக்கிட்டு கூந்தலை அவன்கிட்ட விற்றுட்டு $50 பணம் கொடுத்தான், வாங்கிட்டான். அதை என்ன வாங்கலாம்னு பார்க்குறா, கணவன் கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருக்கான், நல்ல செயின் இல்லை, அந்த செயினை வாங்குறான். அவள் வாங்குறா, $50 கொடுத்து செயினை வாங்குறான். வாங்கிட்டு வந்து உள்ள வச்சு தான் ஒரு விக்கு வாங்கி விக்கை தலையில் போட்டுக்கிட்டு வந்துடுறான்.
இவன் என்ன பண்ணான் தெரியுமா, மனைவிக்கு பரிசு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, கடிகாரத்தை விட்டு அவளுக்கு தலை சீவுறதுக்கு தந்தத்துல ஒரு சீப்பு வாங்கிட்டு வரான். இவன் சீப்பு வாங்கிட்டு வர்றான், சீவுறதுக்கு அவள்கிட்ட முடி கிடையாது. அவ செயின் வாங்கிட்டு வர்றா, கட்டுறதுக்கு இவங்கிட்ட கடிகாரம் கிடையாது. காலையில எழுந்திருக்கிறாங்க, இவ அவள் பரிசை கொடுக்கறா, இவன் பரிசை கொடுக்கறான், ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள், ரெண்டு பயன் இல்லை. அப்பதான் தெரிஞ்சது அவன் ஓ ஹென்றி கடைசியில முடிச்சான், தலை சீவவும் முடியவில்லை, அந்த செயினை கட்டவும் முடியவில்லை. ஆனால் அன்று முழுதும் அவர்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அது போதும், முடிய விட்டுட்டாவது மகிழ்ச்சி, கடிகாரத்தை விட்டுட்டாவது ரெண்டு பேரும் ஒன்று. அந்த மாதிரி குடும்பத்தை தான் நீங்கள் பேசணுமே தவிர, தினந்தினம் அடிச்சுக்கிட்டு நாயை படுக்க வச்சுட்டு தெருவில் படுத்துக்கிறவரை பற்றி பேசிட்டு கூடாது. அம்ப அவரை பற்றி கேட்கல. நல்ல குடும்பம், கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்படி நல்லா இருக்கணும், சந்தோஷம் யா குடும்பத்தில். என்னுடைய பேத்தி என்ன செய்வா தெரியுமா, என் பேத்தி சின்ன பொண்ணு,